அட என்னங்க இது ஆளாளுக்கு வாய்க்கு வந்து உருவேசிட்டு இருக்காங்க எல்லாம் நாட்டாம வந்தா சரியா போயிருங்க அம்மா நாட்டாம புறப்பட்டாருங்க என்னன்னு சொல்லுங்க ஐயா ஐயா பாட்டங்காலத்து சொத்துக்களை இவங்க பசங்க ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க வயசான காலத்துல பாவம் பெத்தவங்களை சேர்த்துக்கிறது யாருதாங்க பிரச்சனையே அம்மாவை சேர்த்துக்கிறாங்கிறாங்க அப்பாவை வேண்டவே வேண்டாம்னு சொல்றாங்க அப்பாவை தம்பிக்காரன் வச்சு காப்பாத்துட்டுங்க அம்மாவை நான் வச்சு காப்பாத்துறேங்க அது சரிப்பட்டு வராதுங்க அவர் உதவக்கரையா இருக்காருங்க கட்டில உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு ஊர் நாயம் பேசிட்டு இருக்காருங்க அம்மா வேணா என் கூட இருக்கட்டுங்க அப்பா அவரே வச்சுக்கிட்டுங்க உனக்கு எத்தனை குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க உனக்கு ஒரு பையன் மட்டுங்க உங்க ரெண்டு பேர்த்துலயும் யார் அம்மாவை வீட்டோட வச்சுக்கிறீங்களோ அவங்க தலைச்ச மொழி அப்பனோட அனுப்பிச்சு பா வயசான காலத்துல அப்பனுக்கு துணையா இருக்கட்டேன் அது எப்படிங்க 15 வருஷமா பாசமா வளர்த்த பிள்ளைய விட்டு கொடுக்க சொல்றீங்க அதுவும் இல்லாம அவர்கிட்ட கஷ்டப்படுறதுக்கு என்ற மவளுக்கு என்ன தலையெழுத்துங்களா நாங்க மட்டும் எங்க பிள்ளைய விட்டு கொடுக்க முடியுங்களாக்கும் எங்களுக்கு எங்க பிள்ளை மேல பாசம் இருக்குங்க கிழவன் வேணா நான் வச்சுக்கிறேனுங்க அம்மா அவரே கூட்டிட்டு போட்டுங்க என்னால முடியாது நீதான் வச்சுக்கணும் நீ சொல்லி நான் என்ன கேக்குறேன் நீ சொல்லி நான் என்ன கேக்குறேன் பத்து பதினஞ்சு வருஷமா வளர்த்ததுக்கே பத்து பாசம் வளர்த்த பாசம் வாழாடுறீங்களே 40 வருஷமா உங்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணமும் பண்ணி வச்சு உங்களுக்கு சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதி அம்போ நிக்கிறாங்களே அவங்களுக்கு மனசுக்குள்ள மரியாதை பாசம் எவ்வளவு இருக்கு நெஞ்சில பசையெல்லாம் பேசுறானு
பத்து மாசம் சம்பந்து பத்தியம் இருந்து உங்களை பெத்து தொட்டியில போட்டது அம்மானா, பத்து காசு சம்பாதிச்சாலும் அதை பத்திரமா வீட்டுல கொண்டு கொடுத்து சோறாக்கி போட சொல்லி தோல்ல போட்டு வளர்த்தது அப்பண்டா. அவர் சம்பாதிச்ச சொத்தை நீங்க ரெண்டு பேரும் உங்க அம்மா மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு அடிச்சுக்கிட்டீங்களா, அது ஏன் எனக்கு தெரியும். உங்க பொண்டாட்டிக்கு சோறாக்கி போடுறதுக்கு பாத்திரம் வளர்க்கறதுக்கு நீங்க பெத்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு அந்த வேலையை உங்க அம்மனால செய்ய முடியல வச்சுக்கோங்க, அவங்களையும் வேண்டாதான் சொல்லிருப்பீங்க. அட பெத்த பிள்ளைங்க மண்ணில் நின்னா மங்கி போயிருவாங்கன்னு மடியில போட்டு வளர்த்தவங்க தான் அப்பா அம்மா. அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் கூட வச்சுக்கிட்டா உங்களுக்கு பாரமாவும் இருக்கு, ஏதாவது பேச காரமாவும் இருக்கு. பத்து மாசம் குழந்தையில பல்லு வராம நீ பேச பேச்ச என்ற பையன் பல நாட்டு பாஷை பேசணும் பெருமைப்பட்ட உங்க அப்பன்டா. இன்னைக்கு நீ நாக்கு மேல பல்ல போட்டு அந்த அப்பனே வேண்டான்றிய, உன்ன பெத்தவனுக்கு என்ற பெருமை. அப்பன ஆத்தாலும் இருக்கும் போது தெரியாத அவங்களோட அருமை, அது அவங்க இல்லாத போதுதான் தெரியும். அப்பன ஆத்தாலும் கல்ல செலவைக்க சொல்ல, கால் வயிற்றுக்காவது கஞ்சி ஊத்த சொல்ற. அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் கோயில் கட்டி கும்பிட சொல்ல, கோயில் அவங்கள பிச்சடிக்க வச்சிடாதீங்கன்னு சொல்றேன். அப்பனை ஆத்தாலையும் பல்லக்கில தூக்கிட்டு அவங்க உயிரோடு இருக்கும் போதே பாடலை ஏத்திராதீங்கன்னு சொல்றேன். ஆசான் இல்லாத படிப்பும் அப்பா நாத்தால மறந்தனோட பொழப்பும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லடா. என்ன மன்னிச்சுங்க ஐயா, எங்களையும் மன்னிச்சுங்க ஐயா. மன்னிப்பு பண்ற மன்னிப்பு, உங்க அப்பனை ஆத்தாலையும் சாகர வரைக்கும் உங்களோட பிரிக்காம வச்சிருக்கணும். இது இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. தப்பி தவறி மீறின இந்த எட்டுப்பட்டி கிராமத்துல நீங்க குடும்பமே நடத்தக்கூடாது. ஏவள்ளி துட்டு வச்சிருந்தும் தள்ளி தள்ளி போவதில்லை, மேலென்றும் கீழென்றும் பேதம் இல்லை. ஐயா சொல்லே நம் பேதமே, அந்த வானத்தை மிதிச்சவை யாரும் இல்லை. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி, நாட்டாம கைய செஞ்சா மாச நாலு மழை பொழியுமடி. ஏன் கணக்கு நேரத்துல யாரும் வேலைக்கு வரலையாட்டு இருக்கு, அது எப்படிங்க உங்களுக்கு கலையெடுத்த கணக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல ஏன் கணக்கு. அதான் கணக்கு ஐயா. வணக்கம் என்றா கன்சாமி சொல்லுங்க. ஒன்ற வீட்டுக்காரி மருத்துவத்துக்கு போயிருந்துச்சு. ஆமா பிறந்துக்குச்சா? பிறந்துருச்சு. காலக்கண்ணா பொட்டக்கண்ணா பையனு அடிச்சக்க அடுத்த வாரத்தை அடிச்சு தள்ளிட்டியாக்கு. எல்லாம் உங்க புண்ணியம் தானுங்க. சிரிச்சியாக்க எல்லாம் வேலை செய்யுங்கப்பா. போன வருஷம் ஏலம் எடுத்தானே அந்த டவுன் பழனிசாமி, அவனாத்தான் இருக்குமுங்க. இந்த வருஷம் ஏலம் கடைகள் எப்படி பண்றா போல இருக்குது. வெளியூர்கார பசங்களா? சரி என்ற தம்பி பசுபதி வருவா போங்க. அட தைரியமா போங்க, பசுபதி வந்தா எல்லாத்தையும் பாத்துக்குவா. Oh,
ஐயோ, என் துணி எனது ஐயோ என்ற துணி போது புடிங்க புடிங்க ஐயோ நீங்க என்ன கூட பேச கூடாதுங்க எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்கல்ல ஐயோ ஆமா உங்க கூட பேச கூடாதுல என்ற துணியை விட்டுறாதீங்க புடிங்க ஐயோ மறுபடியும் பேசுறீங்களே ஐயோ உங்க கூட பேசல என்ற துணியை புடிங்க முதல்ல மறுபடியும் பேசுறீங்களே ஐயோ என்ற துணியை புடிங்க அப்படியே கரப்பக்கமா கொண்டாங்க வாங்கிக்கிறேன் ஏனுங்க நான் கரையேறி வரும்போது நீங்க என்ன பாக்கலீங்களே சத்தியமா பாக்கலீங்க நீங்க என்னைய பாத்தீங்களா அதேதானுங்க பாக்கலன்னு சொல்றேனுங்க ஐயோ ஏனுங்க நீங்க என்ன கூட பேச கூடாதுங்க எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்கல்ல ஆமாங்க இது வேற என்ற துணியை கொடுத்துங்க நான் போறேன் முதல்ல நீங்க கொடுங்க இந்த கொஞ்சம் மேலங்க இந்தாங்க கொஞ்சம் கீழங்க அம்மா பிச்சை போடுங்க அம்மா தாயே தோசுன்னு ரெண்டு நேரம் ஆச்சுங்க ஏதாவது பழச்சிருந்தா போடுங்க அம்மா பொழுது விழுந்தா இதே பொழப்பா போச்சியா போய் ஆகட்டால தச்சனி கொஞ்சம் சோறு போடமனே பசியில காதெல்லாம் அடைக்குதுமா ஏதாவது பழைய கஞ்சி இருந்தா ஊத்துங்கம்மா குடிச்சுக்கிறேன் வேற ஊடு பாரு போ அம்மா தாயே இந்தப்பா இந்த சோறு வாங்கிக்க ஐயோ வேண்டாங்க தாயே உங்ககிட்ட சோறு வாங்கி தின்னா ஊருக்குள்ள யாரும் சோறு போட மாட்டாங்கிறது ரெண்டாவது பிரச்சனைங்க நாட்டாம தீர்ப்பு ஊருக்கு மாத்திரம் இல்லைங்க எனக்கும் சேர்த்தாங்க என்ன மன்னிச்சிடுங்கம்மா அம்மா தாயே காதெல்லாம் அடைக்குதுமா தாய்க்கிழமை போதுமா அவமானப்பட்டது போதுமா கேவலம் ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மள பிச்சைக்காரனாக்கிட்டு போறான் 18 வருஷமா அவமானப்பட்டது போறாது உனக்கு பிச்சைக்காரன் சோறு வாங்க மாட்டேங்கிற உனக்கு வாய்க்கிற சரியா சோறு கேக்குதாக்கு பருவத்துல பண்டி குட்டி கூட 10 ரூபாய்க்கு தகுந்தாடி நான் உன தொட்ட என்ன நீ 10 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தா கூட நான் உனக்கு கொடுத்துருப்பேன் ஆனா கேவலம் பஞ்சாயத்து கூட்டி நீ எனக்கு 10 லட்சம் அவ என்ன பண்ணுவா பரம்பரையை மறந்து போட்டு பல்லடிச்சவன் நீயே படுறதே நீ தாண்டா படணும் நானா என்ற பரம்பரையை மறந்துவன் நடு வீதியில நாயாட்ட நிக்க வேண்டிய இவனு நடு வீட்டுல உக்கார வச்சா பாரு அந்த நாட்டாம அவன் தான் என்ற பரம்பரையை மறந்தவன் ஊரோட ஒட்டு இல்லாம உறவு இல்லாம 18 வருஷம் ஊரை விட்டா தள்ளி வச்சா பாரு அந்த நாட்டாம அவன் தான் நான் ஜமீன் பரம்பரைங்கிறத மறந்தவன் ஏண்டா தப்பு பண்ணது யாருரா குத்தம் செஞ்சது யாருரா செய்யறது எல்லாம் நீயும் உங்க ஐயன் செஞ்சு போட்டு நல்லவங்களை எல்லாம் எதுக்குடா குத்தம் சொல்லிட்டு தெரியற தாய் கிழவி நீளமா பேசாத மூச்சு வாங்க ஒன்ற புருஷன் அதான் என்ற அப்ப ஜமீன் செத்தான ஒரு ஈ காக்கா வந்துதா இல்ல ஒரு நாய் தான் வந்து நின்னுதா ஒத்த ஆளு என்ற தோல்ல தூக்கி போட்டு போய் பஸ்ட் வரல இந்த அக்கிரமம் எங்கேயாவது நடந்திருக்கா அக்கிரமக்காரனுங்க வீட்டுல அக்கிரமம் தாண்டா நடக்கும் இப்படி யாரா கூட பேசுனா அடிச்சு கொண்டே போடுவேன் ஏண்டா பெத்த தாய பார்த்து பேசுற பேச்சாடா இது நீ தாயா இத யார் சொன்னது நான் பிறந்ததுனால நீ தாயான இல்லனா மலடி தாயங்கிறது நான் உனக்கு கொடுத்த பட்டம் போ இது கிழக்கு தோட்டத்துக்கு உரம் வாங்கி போட்டதுங்க இது மேக்க தோட்டத்துக்கு மருந்து அடிச்சதுங்க இது இந்த 30 ஏக்கர் ஆகுங்க கல்லு நட்டு கம்பி வேலி போட்டதுக்கு கூலி கொடுத்ததுங்க ஏன் பசுபதி என் மாங்காய் பறிச்சு போட்டாச்சா ஆச்சுங்க கிழக்கு தோப்புல தேங்காய் பறிச்சு போட்டாச்சா ஆச்சுங்க மஞ்சள் வெட்டி போட்டாச்சா ஆச்சுங்க கருது அறுத்து களத்து மட்டில் போட்டாச்சாக்கு ஆச்சுங்க
ஆளுங்களுக்கெல்லாம் கூலி கொடுத்தாச்சா? ஆச்சுங்க. சந்தையில் எல்லாத்தையும் அடிச்சு போட்டாச்சாக்கு. ஆச்சுங்க. என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் சேர்த்தாச்சுங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. நீ போய் சாப்பிட்டு தூங்க போ. சாப்பாடு ரெடியா? முதல்ல கை காலெல்லாம் கழுவிட்டு வா, போடுறேன். ஏன் செல்வராஜ், கூப்பிட்டீங்களா? மேக்கு தோப்புல சுத்தி பார்க்க போனியா? ஆமாங்கண்ணா. செடிக்கெல்லாம் மருந்து அடிக்கணுமா? ஆமாங்கண்ணா. வாய்க்கால குளிச்சியாக்க? ஆமாங்கண்ணா. சட்டையில ஒரே மஞ்சளா இருக்கு. அது வந்துங்க மஞ்ச காட்டு பக்கமா போயிருந்தேனுங்க, மஞ்சள் ஆயிடுச்சுங்க. மஞ்ச காட்டுக்கு தானே போன? மஞ்ச குடோனுக்கு போலியே? அது வந்து மஞ்ச செடி பக்கம் போயிருந்தேன், அது வந்து குடோன் இல்லீங்க, மஞ்சள் ஆயிடுச்சுங்க. அதான் உன் அண்ணி கூப்பிடறா, என்னாலும் கேளு போ. சரிங்கண்ணா. ஏன் கணக்கு? ஐயா, நீ சாப்பிட்டியா? எப்பங்க நான் தம்பிகளுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கிறேன், பரவாயில்லைங்க, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இது என்ன கணக்கு? தாங்க கணக்கு. இது இதை கேட்குறீங்களா? இது நடவு நட்டுறதுங்க கிழக்கு வயல்ல. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அடி அடிக்கலாம் போக கூடாதுன்னு? அதெல்லாம் யூஸ்வல் தானே. நீ அன்னைக்கு அப்படித்தான் அடிக்கடி புருஷன் அடிச்சு போட்டேன். அதுவும் யூஸ்வல் தானே? நீங்க சாப்பாடு போடுங்க. சாப்பாடு? இவர் மஞ்ச காட்டுக்கு போனாரா? வயசு பிள்ளைங்க நேர நேரத்துல சாப்பிட்டு உடம்பு பாத்துக்க வேணாம். இவர் சண்டைக்கு போனாரா? பண்றதையும் பண்ணி போட்டு அண்ணன் முன்னால பதுசா நிக்கிறது. இப்படி போன இடம் வந்த இடம் அடிதடினு போனா என்ன அர்த்தம்? இல்ல என்ன அர்த்தம்னு கேக்குறேன். அதுவும் யூஸ்வல் தானே? நீ பொரியல போடுங்க. இன்னைக்கு கீரை தானே? இதுவும் யூஸ்வல் தான். என்ற என்ற செருப்பு வாய மட்டும் போட சாப்பிடாம? வாய மூடிட்டு எப்படிங்க நான் சாப்பிட முடியும்? என்ன பேசுற? என்ன பேசுற? நீங்க நீங்க கேள்வி கேட்டீங்க, அதான் அப்படி. நான் கேள்வி கேட்டு பேசுறேன். நீ சாப்பிடும் போது ரெண்டு பேருக்கும் என்ன பேச்சுங்க? நாங்க என்ன பண்ணிட்டோம்? கால் வந்து வடுக்கு 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 வடுக்கணும். அப்புறம் கொடுக்குப்பா. சொல்றது எங்கடா போற? என் பொண்டாட்டி 6 மணிலிருந்து காணுங்க, அவ தேடிட்டு போறனுங்க. என் தகப்பனையும் 6 மணிலிருந்து காணும், நானும் தேடிட்டு தான் போறேன். அதுக்கு எதுக்கு இத்த பெரிய லைட்டு? அந்த நாய் இவ்வளவு பெரிய லைட்லயே டிம்மா தாண்டா தெரியுமா? ஐயா, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இது பொம்பளை இடம், எந்திரிச்சு போய் ஆம்பளை பக்கத்துல உட்காருங்க. அதெல்லாம் முடியாது ஐயா. நான் வாத்தியார் சொல்றேன், எந்திரிச்சு போய் ஆம்பளை பக்கம் உட்காருங்க. நீ சொன்னா நான் கேட்கணுமா? வாத்தியார் சொன்னா கேட்கணும். நான் சொல்றேன், நீ பதில் சொல்லு. கேளுங்க, சொல்றேன். மீனுக்கு வலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? மீன் இருக்கும். மானுக்கு வலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? மான் இருக்கும். கொசு கொலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? கொசு தகப்பா, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்ற. நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல, நீ இருப்ப. கண்டமா டே தகப்பா, தாய் குலத்து மேல கை வைக்காத, கைய கட் பண்ணிட்டு வேடா கைய. டேய் தகப்பா, வைசன் நில்ரா தகப்பா, வைசன் ப்ளீஸ். டேய் தகப்பா ப்ளீஸ் நில்ரா, வைசன் டேய் வைசன் நில்ரா. தாய் குலமே, தந்தை குலமே, இவ்வளவு இம்சிகடைக்கு இடையில இவனை நான் ஏன் உயிரோட விட்டு வச்சிருக்க தெரியுமா? என்ன பெத்த தாய மறைச்சு வச்சிருக்கான். இந்த கும்பல்ல யாராவது என்ன பெத்த தாய் யாராவது இருக்காங்களா? இங்க யாரு கிடையாது. புறா அவன. பசுபதி வந்துட்டானா? என்ன கூப்பிட்டீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல, உன்ட கல்யாண விஷயமா உன்கிட்ட சொல்லியிருந்தானல்ல,
அதான் இன்டர்நேஷனல் சிமெண்ட் ஃபேக்டரிக்காரோட பொண்ணு. ஆமா சொன்னீங்க, அது படிப்பு முடிச்சிருச்சா என்னது அது? பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐயா அது நல்லா இருக்காதுங்க. அது எப்படி பார்க்காம சொல்ற? அது இல்லைங்க, நான் என்ன போய் பொண்ணை பார்த்துக்கிட்டு, நீங்களும் அண்ணியும் பார்த்து சொன்னாலே போதுங்க. இல்ல இல்ல, அது அசலூர்ல படிச்ச புள்ள, நாகரிகத்துல வாழ்ந்த புள்ள, அப்புறம் அதுல சொத்தை இதுல சொத்தன்னு சொல்லிடக்கூடாது பாரு. போட்டோவை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீனா எல்லாரும் ஒருக்க பார்த்து வந்துடலாம். நீங்க கை நீட்டிங்கன்னா செத்தைக்கும் சரக்கும் தாலி கட்ட நான் தயாரா இருக்கிறேனுங்க. ஊருக்கே நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நீங்க தான் முடிவு பண்றீங்க, எனக்கு மட்டும் என்னங்க? நீங்களும் அண்ணி பார்த்து சொன்னாலே போதும். அட என்ன இவன், நீங்க பார்த்தா போதும், நீங்க பார்த்தா போதும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த காலத்துல நீங்க என்ன பார்த்தா கட்டிக்கிட்டீங்க. ஆட அதுக்குதான் கலந்து ஒரு தடவை பாத்துக்கன்னு சொல்ற, கேட்க மாட்டேன்றானே. சரிதானே கணக்கு, பசுபதி போட்டோ கொடுத்தனுப்பு, ஒண்ணு பார்த்து சரின்னு சொல்லிடுச்சுடா பேசி முடிச்சிடலாம். சரிங்க ஐயா.
எனக்கு இந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்கா? ஆண்டா சமந்தி, உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமாக்கும். ஏன் தெரு தெருவா பாட வச்சு பிச்சு எடுக்க போறியா? அது இல்லங்க மகனே, எனக்கு போர் அடிக்கும் போது மருமகளை பாட வச்சு கேட்டுருவோம்ல. என்னடே நீ போர் அடிக்காம இருக்கிறதுக்கு பாடுறதுக்கு அவன் ஆல் இண்டியா ரேடியோவா? என்னடா சிரிக்கிற, பயமுடுறா? பெரிய பல்லழக என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு இருக்கீங்க? இவனா பெரியவன், இவன் சில்ற பையங்க. தண்ணி உட்கார்றான் பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கையா, எடா கையா. எஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. நான் உங்க டாக்டர் கிட்ட செப்பரேட் ஸ்பீக்கிங். ஓ தாராளமா, பயப்படாதீங்க, இப்ப வந்துருவாரு. போக வேண்டிய இடத்துக்கு போயிருப்பாரு. ஹாய் ஹாய் ஹாய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. வெக்கமா? ஐ லைக் இட். உன் அழகுக்கு முன்னால நான் அடிமையாகிட்டேன். ஐயோ சிரிக்கிறாடா சிரிக்கிறா. உன் சிரிப்புக்கு முன்னால நான் செதஞ்சு போயிட்டேன். ஐ லவ் யூ வெரி மச். யா Not touching. My father kept Mari. I am gentleman. Marriage back. I touching ya. Now fix the marriage. Bye. Bye. என்ன மாப்பிள்ள புள்ளைகிட்ட எல்லா விளையாடியும் பேசிட்டீங்களா? எல்லாமே நான் பேசிட்டேங்க. பொண்ணு தான் பதிலே பேச மாட்டேங்குது. கூச்ச சுபாவம் போட்டிருக்கு. பொண்ணை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே இருந்துச்சா எங்க குடும்பத்துக்கே ரொம்ப நல்லதுங்க. கவலையே படாதீங்க மாப்பிள்ள, என் பொண்ணு சாகிற வரைக்கும் இப்படியே தான் இருப்பா. ஏன்? அவளுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. ஒரு மைக் அவுட், ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்டா? அட பாவீங்களா, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா? இத ஏன்டா எனக்கு முன்னாடியே சொல்லல? பெரியவர் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலீங்களா? நான் அப்பவே அவர்கிட்ட சொல்லிட்டாருங்க. அவருதான் இப்பேற்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது உங்க லட்சியம்னு சொன்னாருங்க. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஏன்டா எப்படி உங்களுக்கு நாட்டம் வீடு தெரியுமா? என்னங்க நீங்க, நேத்து பிறந்த குழந்தை கூட தெரியுங்க. வாங்க கூட்டி போறேன். என்ன நீ சாப்பாட தட்டுல போட சொன்னா அண்ணி தலையில போட்டு சாதம் போடும்போது நீங்க தானே எனக்கு போட நல்லதால. சாம்பார் போடுற நேரத்துல நான் வரல, சாம்பாரு கொதிக்குது.
இவங்கதான் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சருங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அம்மா உனக்கு கண்ணால் ஆயிடுச்சா, தனியா வந்திருக்கியா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சார், நான் தனியா தான் வந்திருக்கேன். என் குடும்பம் இனிமே தான் வரும். எங்க தங்கணும்னு சொன்னீங்கன்னா அங்க தங்கிக்கிறேன். பசுபதி எனக்கு இது பாதி சாப்பாட்டுல ஏந்துக்கிறீங்க? அண்ணன் கூப்பிடுறாங்களா? சாப்பிடும் போது சாமிய கூப்பிட்டாலும் போக கூடாதுமாங்க, சாப்பிடுங்க. என்னன்னு கேட்டு வந்தா எனக்கு சாப். என்ன அண்ணன்னா இப்படி ஓடுறாரு? அண்ணா கூப்பிட்டீங்களா? இந்த பொண்ணு தான் நம்ம ஊருக்கு வந்திருக்க டீச்சர். வணக்கங்க. தெருக்கோடியில் கிட்ட மூட்டுல தேங்காய் போட்டு வச்சிருக்கோம்ல, இவங்க அங்க தங்கிட்டு ரெண்டு பேர்த்த கூட்டு போய் ஒழுங்குபடுத்தி கொடு. சரிங்கண்ணா. உங்க பட்டி படிக்கல அங்க வண்டியில இருக்குது தம்பி, வாங்க. தம்பி சாப்பிட்டு போச்சு? இல்லக்கா, அவர் வந்து சாப்பிட்டுக்கிறாரு. அதுக்குள்ள நீ உட்காந்துட்டியே, எனக்கு பசிக்குத. புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடுங்கறதெல்லாம் அந்த காலம். நமக்கும் அவங்களுக்கும் வயிறு வேற வேற தானே. நீங்களும் உட்காருங்கக்கா. இல்ல நீ சாப்பிடுமா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அந்த நெல்லு மூட்டை தேங்காய் ஒரு ஓரமா கிடக்குட்டுங்க, வர வர சந்தைக்கு அதையும் எடுத்துட்டு போக சொல்லணுங்க. ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. இருக்கட்டுங்க. அடிக்கடி வந்துட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது வசதி குறவுனா சொல்லி அனுப்புங்க, அண்ணன் கிட்ட சொல்லிட்டு செஞ்சு தரேன். வரேன். யாரா இருந்தா நீங்க ஒத்துக்குவீங்க? பிச்சைக்காரி, உனக்கு அவ்வளவு திமிரா? அட நீதான் இருக்கறியாக்கு. பின்ன நீ கூப்பிட்டு உடனே கலெக்டர் வருவாருன்னு எதிர்பார்த்தியா? ஏய் ஓல்ட் பேக்கர், என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? உனக்கு பிச்சை போடுறதே பாவா, ஓடி போயிரு. அட தள்ளறானா? தள்ளறவா? ஏய் ஏய் பிச்சை சுரகளே, ப்ளீஸ். ஏய் டீசன்ட் இல்ல, டிசிப்ளின் இல்ல. ஏய் சுரகளே, ஏய் பேட் ஸ்மெல். ஏய் ஏய் பிச்சைக்காரி, உனக்கு என்ன தெனா விட்டுருந்தா எங்க வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு எங்க வீட்டு தூண்ல சாஞ்சிட்டு காலை தூக்கி மேல போடுவேன். எந்திரிச்சு வழிபடு. அட சும்மா கத்திட்டு இருக்காம போய் இவர்களை கொழுப்புக்கறி எடுத்துட்டு வந்து ஆயில் இல்லாம இஞ்சி தட்டி போட்டு குழம்பு வை. சாட் போட்டு ஒரு நாள் இருந்துட்டு போலான்ட்டு இருக்கிறேன். ஏண்டி, நான் என்ன செட்டிநாட்டு சமயக்காரனா? நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா செஞ்சு கொடுக்க சொல்ற, என்ன திமிரு? ஒரு வீட்டு சோறுங்கிறவனுக்கு உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா, பத்து வீட்டு சோறுங்கிறவனுக்கு எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கோனு? வாய் இவளுக்கு ரொம்ப நெழுது விட்டாங்க. பொய்டா தகப்பா, மேடத்தை அடிக்காதீங்க. என்னது மேடமா? ஆமா சின்ன மேடம். ஐ மீன் உங்களுக்கு சித்தி முறையாது. ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. டே, கேவலம் ஒரு பிச்சைக்காரி கூட நீ விட்டு வைக்கலையாடா? ஐயோ உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? திரும்பி உட்கார. எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் ரெகுலரா வச்சுக்கல. பின்ன அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன். சீசனுக்கு வந்து போறதுக்கு இவன் குற்றால அறிவியா? இல்ல அப்பப்ப வந்து போறதுக்கு நீங்க என்ன வேடம் தாங்கள் பரவியா? ரொம்ப லொள்ளு பேசுறீங்களே. மை சன், தகப்பா போட அப்பிடுவேன். மகனே, ஐயன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது கண்ணு. நான் உங்களுக்கு மகனா? நீங்க எனக்கு தாயா? சீச்சி, நீ எனக்கு மகனாக முடியாது. என் மக ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். டேய் தகப்பா, கேட்டியாடா? பிச்சைக்காரியோட சன் ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். நம்ம ஊர் நாட்டாமையோட பங்காளி நீ. உன் சன் நம்ம ஊர் கார்பரேட் ஸ்கூல்ல நான் படிச்சேன். எங்க பாட்ட காசை கண்ட இடத்துல நீ இறச்சு விட்டுருக்க.
இன்னைக்கு உன்ன செம பெரட்டு பெரட்டு விட மாட்டேன் டேய் இறா மைசன் எங்க சொன்ன கேளுங்க அப்புறம் அம்மா ஏன் தெரியல வந்தாலும் விட மாட்டேன் டேய் இறா இறா கேளுங்க நல்ல அழிவு 18 வருஷமா ஒரு நல்லது கட்டத்துக்கு கூட இந்த ஊருக்குள்ள நம்மால கலந்துக்க முடியல ஒரு நல்லவன் கட்டமட்ட கூட நம்மால பழக முடியல அந்த எரிச்சலை விட இந்த எரிச்சல் எனக்கு சாதாரணம் தான் போங்க போங்க சாரதி வெளியூர்ல இருக்கிற ஆறுமுகத்தையும் ஆளுங்களையும் வர சொல் நடக்க போற செல்லாண்டி அம்மன் திருவிழாவில் சிலம்பு போட்டில உள்ளூர்கார எவனுமே ஜெயிக்க கூடாது அதை பார்த்து நாட்டாம அவமானப்பட்டு கூடி குறுகி போகணும் நான் இன்னைக்கு போட்டுக்கிட்ட சூடுத கடைசி சூடா இருக்கணும் நாட்டாம தம்பி 40 யானை வந்தாலும் எதிர்த்து நிக்கிற சிங்கம்டா
நாலு பேரை பார்த்து பயப்படுற கோலை இல்ல. அடா தண்ணியில விளச்சரியும் தாராள வம்சம் இது கறிக்குருவி நாடாது மூணாநடி தாளத்து முறையா கொண்டாடா வந்த சிங்கம் யாரு அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு சின்னவர ஜெயிச்சவங்க யாரு சீமையில ஆண கிடையாது வெற்றி மேல் வெற்றியே எப்போதும் தந்தவங்க ஜிம் தலக்க ஜிம் தலக்க ஜா ஜிம்மால ஜிம் தலக்க ஜிம் தலக்க ஜா ஜிம் தலக்கு ஜிம் தலக்கு ஜா ஜிம்மாலே ஜிம் தலக்கு ஜிம் தலக்கு ஜா அண்ணவ வீரமீச மண்ண பார்த்த தேதி இல்ல யானையோடு மோதும் போதும் மச்சப்பட்ட சாதி இல்ல ஜிம் தலக்கு ஜிம் தலக்கு ஜா ஜிம்மாலு ஜிம் தலக்கு ஜிம் தலக்கு ஜா ஜிம் தலக்கு ஜிம் தலக்கு ஜா ஜிம்மாலு ஜிம் தலக்கு ஜிம் தலக்கு ஜா தன்மானமே ஜீவன் என்று வாழும் கூட்டம் நம்ம கூட்டம் இந்த குணம் உள்ள மட்டும் எந்த நரி வாழ ஆட்டும் கத்தி புத்தி ரெண்டு சேர்ந்தால் வெற்றி வந்து மாலை கூட்டும் கருண உள்ளமாய் திருந்தால் காலம் வந்த தேர நாட்டும் வீரமும் அன்பும் தான் நாடாளும் நல்ல குணம் ஜிம் தலக்கு ஜிம் தலக்கு ஜா ஜிம்மாவல்லே ஜிம் தலக்கு ஜிம் தலக்கு ஜா ஜிம் தலக்கு ஜிம் தலக்கு ஜா ஜிம்மாலே ஜிம் தலக்கு ஜிம் தலக்கு ஜா கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு கம்பெடுத்து வந்த சிங்கம் யாரு அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு சின்னவர் ஜெயிச்சவங்க யாரு
வந்தவங்க ஜிம்தலக்கு ஜிம்தலக்கு ஜா ஜிம்மாலே ஜிம்தலக்கு ஜிம்தலக்கு ஜா ஜிம்தலக்கு ஜிம்தலக்கு ஜா ஜிம்மாலே ஜிம்தலக்கு ஜிம்தலக்கு ஜா ஜிம்தலக்கு ஜிம்தலக்கு ஜா ஜிம்மாலே ஜிம்தலக்கு ஜிம்தலக்கு ஜா வல 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 ஜிம்தலக்கு ஜிம்தலக்கு ஜா ஜிம்மாலே ஜிம்தலக்கு ஜிம்தலக்கு ஜா எங்க போயிட்டானுங்க அவனுங்க தோட்டத்துக்கு தண்ணி கிடைச்சா வெறு நிலத்துக்கு போயிட்டு இருக்கு பாரு மாடையனுங்க என்றாது மஞ்ச காடுக்கு தண்ணி விட்டா மங்களகரமா சத்தம் வருது வரப்ப வர விடறப்ப விடறன்னு ஒரு வார்த்தை சொல்லிந்தினா இந்த மாதிரி நடந்திருக்காதல்ல நாங்க கூட பேச கூடாதுங்க எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்கல்ல ஆமாங்க பேச கூடாது அப்ப நான் போறப்றேனுங்க அதுக்குள்ளவா போறப்றீங்க ஐயோ இந்த கூட பேச கூடாதுங்க எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்காங்கல்ல ஆமாங்க மறுபடியும் பேசுறீங்க இல்லங்க இந்த கணக்குல அப்புறம் பாத்துக்கலாம் லட்சுமி லட்சுமி அந்த துண்ட எடுத்துட்டு வா மேடம் நான் பண்ண வரைக்கும் போயிட்டு வரேன் வண்டி வர நீ போய் டீச்சர் வீட்டுல இருக்கிற தேங்காய் ஏத்தி விட்டுரு இடம் காலி ஆகிட்ட ஏன் கணக்கு அதான் கணக்கு ஏனுங்க சொல்லுங்க நான் வந்தது கூட தெரியாம கையில இருக்கிற காபி கொட்டினது கூட தெரியாம நீங்க பாட்டுக்கு உங்க அண்ணனுக்கு துண்டு எடுத்து கொடுக்க ஓடுறீங்களே நீங்க என்ன உங்க அண்ணனுக்கு தம்பியா இல்ல வேலைக்காரனா ரெண்டும் தானா படிப்பறிவு இல்லாத ஒரு பாமர பொண்ணு கூட தாம் புருஷன் எங்க போனாலும் தலை நிமிர்ந்து நடக்கணும்னு ஆசைப்படுவா நான் இன்டர்நேஷனல் சிமெண்ட் ஃபேக்டரி ஓனரோட ஒரே பொண்ணு படிச்சவ என் புருஷன் எப்படி எல்லாம் இருக்கணும் எனக்கும் ஆசை இருக்கும்ல இருக்கலாமே அதுக்கு என்னப்ப உங்க அண்ணன் முன்னாடி நீங்க ஒரு கொத்தடிமை மாதிரி தலை குனிஞ்சு கை கட்டி நிக்கிறப்போ எனக்கு அவமானமா இருக்கு இங்க பாரு இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் தான் ஆணிவர் அசைக்க நினைச்சேன்னு வச்சுக்க உனக்குதான் அறிவில்லைன்னு அர்த்தம் என்னங்க நீங்க கண்மூடி தரமா பேசிட்டு இருக்கீங்க கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க அண்ணன் என்ன பெருந்தலைவரா நெப்போலியனா இல்ல ஜான் கென்னடியா ஜான் கென்னடியோ மொளம் கென்னடியா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல ஆக மொத்தத்துல எங்க அண்ணன் தான் நான் முகம் பாக்குற கண்ணாடி அதுக்கப்புறம் தான் நீ எல்லாம் சரி சரி கொஞ்சம் இருங்க நானும் கிளம்புறேன் ரெண்டு பேரும் இன்னைக்கு டவுனுக்கு போறோம் எதுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வர சொல்லிருந்தா போவே இல்ல அதான் இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லி அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்பனல இத கூடவா உங்க அண்ணன் கிட்ட கேக்கணும் ஆமா காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கி பாத்ரூம் போய் குளிக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் கிட்ட கேட்டுதான் செய்யணுமா உள்ளூர் காவிரியில குளிக்கிறதா இருந்தா கேக்க தேவையில்ல வெளியூர் கங்கையில குளிக்கிறதா இருந்தா அண்ணோட கேடுதானடி ஆகுனே டேய் நான் சிகரெட் குடிக்கிற ஸ்டைல வச்சே நாட்டாமியோட மூணாம் பங்காளின்னு இந்த ஊருக்கே தெரியணும்டா ஆமாங்கண்ணா என்ன பார்த்தா யாரும் வணக்க சொல்லாம போகவே முடியாதுடா ஆமாங்க அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமா ஆச்சுங்களே வணக்கம் பங்காளி நல்லா இருக்கீங்களா ஆமாங்க ஆமாங்க என்னங்கண்ணா யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க அவரை பார்த்தோன்னா வணக்கம் போட்டீங்க நான் எங்கடா வணக்கம் போட்டேன் அவரை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா கையை அப்புறம் போயிடுச்சுடா இவன் எங்க டீச்சர் வீட்டுக்குள்ள போறான் ஒருவேளை பாடம் படிக்க போவானோ
என்ன படிக்கிறான்னு நம்மளும் பாப்போம். சரி பாப்போம். என்ன ஆப்போம்? இல்லனே பாப்போம்னே. நாங்க ஐயோ படா. டீச்சர் கோழி கறி குழம்பு ஆக்கி வச்சு டீச்சர். ஏய் யாரு? கோழி கறி குழம்பு. பசுபதி வந்திருக்கானுங்க. இந்த நெல்லு மட்டும் தேங்காய் எடுத்து போறதுக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. வரலாம் இல்லீங்களா? கோழிக்கறி குழம்பு ஆக்கி வச்சு எழும்பு. கோழிக்கறி குழம்பு ஆக்கி வச்சு எழும்பு. டீச்சர் 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 ஒர்க் அவுட் ஆகி போச்சுடா. டீச்சர் என்னது அது? அது விழுந்த வேகத்துல வாய் தெரியாம. இது கிராமம், டவுன் இல்ல. நடக்கிறவன் நல்ல முறையா இருக்கணும். பார்த்து நடந்துகிட்டா உங்களுக்கு நல்லது, இல்ல தட்டி காய போட்டுருவானுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? நான் ஒண்ணும் பாக்கலீங்க, முறைக்காதீங்க. பாருங்க நுரை இருக்குது, தொடச்சிட்டு போங்க. ஐயோ இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அத நான் பார்த்து போட்டேன்டோ. இதை யாராவது கிட்ட நான் சொல்ல வேணுண்டோ, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ. ஐயோ இந்த நேரம் பார்த்து யாரையும் காணண்டோ. அதோ ஒருத்த வர்றாண்டோ. வச்சிருக்கான் எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டு தானே தூக்கி போன. போடா. சே இவ்வளவு நேரம் இந்த மேட்டர் ஒரு செவடுகிட்ட போய் சொல்லிட்டேன். இனிமே நோ அதர்ஸ். நாட்டாம டூ பங்காளி, பங்காளி டூ நாட்டாம. சைட் ஏய் என்ன எல்லையா போடுற? வரதேங்க பிச்சு போடு. ஐயோ நான் ஒண்ணும் பண்ணலங்க. வணக்கம். ஆ வணக்கம் வணக்கம். என்ன எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? அவன் நல்லா இருக்கான். எங்க இந்த பக்கம் ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சுங்க. என்ன சமாச்சாரம்? வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த டீச்சரே உங்க தம்பி பசுபதி வச்சுக்கிட்டாருங்க. கன்ஃபார்ம்னுங்க. உங்க தம்பி நல்லவருங்க, வல்லவருங்க, தங்கமான தங்கமானவருங்க, கோல்டுங்க, டைமண்டுங்க. அந்த டீச்சரே கண்ணில அவர் பார்த்தது கூட கிடையாதுங்க. கணக்கு இந்த ஆள் வெளியே போ சொல்லு. நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுதுங்க, ஆனா காதுல மட்டும் ஒரு சவுண்ட் ஜொய்ன்னு கேக்குதுங்க. வரணுங்க. இப்பதான் புரியுது சில சீக்ரெட் மேட்டர் எல்லாம் ஏன் டெலிபோன்ல பேசிக்கிறாங்கன்னு. தம்பி கூப்பிட்டியாப்பா? இல்லீங்களே. கூப்பிட்ட மாதிரி ஒரு வாடை வந்ததுடா. எருமை கத்துச்சுங்க. கண்ணால ஆகாதவங்க வேண்டிக்கிட்டு மாத்திர தாலி கட்டா, சீக்கிரம் கண்ணால நடக்கும். அப்புறம் குழந்தை இல்லாதவங்க சொட்டில் கட்டுவாங்க, வளையல் கட்டுவாங்க. வளையல் கட்டுவாங்களா? புதுசா இருக்கு. வளையல் கட்ட வளகாப்பு நடக்கும்னு இந்த ஊர் ஐதீகம். இதா சீக்கிரமே உனக்கு வளகாப்பு நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த மரத்துல இந்த வளையல கட்டு. எனக்கு என்ன அவசரம்? நீங்க வேணா கட்டுங்க, உங்களுக்கு தானே குழந்தையே இல்ல. அந்த பொண்ணுக்காக நான் வேண்டிக்கிறேன், சீக்கிரமே அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கிட்டு கொடு. பதினேழு வருஷம் ஆச்சு உன்னை உள்ளார வந்து கும்பிட்டு. நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல. என் பிள்ளைய உன் குடும்பத்தையாவது நல்லபடியா காப்பாத்து. Thank you.
லட்சுமி. தம்பி பையன் கல்யாணமுங்க, கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வரணும். இந்த புள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வா. உனதான் புள்ள போய் தண்ணி கொண்டா. உள்ளயா எனக்கு பேர் இல்ல, அது மட்டும் இல்லாம நான் உங்க வீட்டு வேலைக்காரியா இல்ல உங்க தம்பியா? சொன்ன உடனே தண்ணி கொண்டு கொடுத்து கை கட்டி நிக்கிறதுக்கு நான் கையை நீட்டினா வேலை செய்யறதுக்கு 100 பேர் வந்து கியூல நிப்பாங்க. நான் இன்டர்நேஷனல் சிமெண்ட் ஃபேக்டரி ஓனரோட ஒரே பொண்ணு, தெரியும்ல? ஆஃப்டர் ஆல் உங்களுக்கு நான் தண்ணி கொண்டு கொடுக்கணுமா? வயசான மட்டும் பார்த்தாது, யார்கிட்ட எப்படி பேசணுங்கறத யோசனை பண்ணி பேசணும். மைண்ட் இட். ஐயா சின்ன ஜெருசு ஏதோ தெரியாம பேசிருச்சு, மனசுல வச்சுக்காங்க ஐயா, மன்னிச்சிருங்க. தப்பு நம்ம மேலதானே கணக்கு, எதையுமே தப்பா நினைக்கிறவங்க வேலை சொன்னதே தப்பு தானே? இந்தாங்கண்ணா. ஏடா தோட்டத்துக்கு போலயா நீ? பரபரேனுங்க, ஆச்சுங்க. போப்போ வேலையை பாரு. எஸ்கியூஸ் மீ, நீங்க கால மேல வைங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க மேல உட்காருங்க. உங்க கால நீங்க வைங்க. இல்ல நீங்க மேல உட்காருங்க. நீங்க வச்சாதானே போவேன். நீங்க மேல உட்காருங்க. சரிங்க, ஸ்வீட் எடுத்துக்கங்க. எதுக்கு இதெல்லாம்? நாம முத முத சந்திக்கிறோம்ல, நம்ம நட்பு இனிப்பா இருக்கட்டும் தான். தேங்க்யூ. நோ மெடிசன். நம்ம மாதிரி எங்கர்கள்லாம் இந்த மாதிரி வில்லேஜ்ல போர் அடிக்கும். நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா சினிமாக்கு போயிட்டு வந்துருவோம். எதுக்கு சிரிச்சீங்க? இல்ல யங்ஸ்டர்ஸ் சொல்றீங்க, உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கிறத கேள்விப்பட்டேன்னு. நோ நோ, நீங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சனி பையன் ஏமாங்க கிடையாது, தெருவுல அனாதையா கிடந்தான். ஏதோ புண்ணியத்துக்கு தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். தசால் டீச்சர், மிஸ்டர் டீச்சர், என் வெளி தொடர்ந்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள்ள நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள்ள நுழையுது, இப்ப உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. ஆனா உங்க ரேஞ்ச் என்ன, உங்க லெவல் என்ன, உங்க கெப்பாசிட்டி என்ன? இருந்தாலும் பெரியவர் இல்லீங்களா? டேய் தகப்பா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீலி கேடி படிக்கிற பைசன் சொல்றா. நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, அதுக்கு நான் ஒண்ணும் ஃபீல் பண்ணல. மை டீச்சர், இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன். எது? உன் தலையில இருக்கிறது பித்த நிறையா? எஸ். ஏண்டா நாய, 30 வருஷமா முளைச்ச மொத்த நிறடா அது? நோ நோ, பித்த நிறை. அந்த சேர் பண்ணுங்க. டேய் நீ போ, படுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். எஸ்கியூஸ் மீ,
நீங்க ஒரு பெரிய கடல், அதுல ஏற்கனவே ஒரு கப்பல் கவுந்து கிடக்குது. எங்க அப்பன மாதிரி ஓட்ட போட்டையெல்லாம் உள்ள அலவ் பண்ணாதீங்க. நாட்டு வர்ற நேரமாச்சு. நாட்டாமியோட பிரதர் வர்ற நேரமாச்சு. நான் வரட்டுங்களா? ஐயோ, இனி இந்த தெருப்பக்கமே நான் வரமாட்டேன். படிப்பும் பணமும் இருக்கிறதால ஒரு பொம்பளை ஆம்பளை ஏற முடியாது, தெரிஞ்சுக்குங்க. யாரு ஜாட பேசுற? ஜாட பேசல, உங்களை தான் சொன்னேன். கொஞ்சம் பொம்பளையா லட்சணமா நடந்துக்குங்க. என்ன சொல்றதுக்கு? நீ யாரு? நிர்மதி. தம்பி, நீ கொஞ்சம் உள்ள போ. இப்பேற்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டு பொம்பளை கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம ஒரு ஆம்பளைய கை நீட்டு அடிக்கிறியே, ஒரு கறி இருக்கா? ஆமாமா, ஆம்பளைங்களை கொத்தடிமையா வச்சிருக்கிற கேவலமான குடும்பம் தானே இது. குடும்பத்தை பத்தி நீ பேசாதடி. முதல்ல நீ ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, அப்பதான் குடும்பத்தை பத்தி தெரியும். நீங்க யார் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? நீங்க என்ன என் மாமியாரா? நீங்க எப்படி இந்த குடும்பத்துல விளக்கேத்த வந்தீங்களோ அதே மாதிரிதான் நானும் இந்த குடும்பத்துல விளக்கேத்த வந்தவ. விளக்கேத்துறதுன்னா என்னடி நினைச்சிட்ட? எண்ணெய ஊத்தி திரிய போட்டு தீய வச்சுட்டா அது விளக்கேத்துறதுக்கு அர்த்தம் இல்லடி. நாம வாக்கப்பட்டு வந்த குடும்பத்தோட மரியாதையும் பாரம்பரியத்தோட விளக்கத்தையும் ஏத்து நடக்கிறவதாண்டி விளக்கத்த வந்தவ. உதாரணம் ரொம்ப நல்லதா இருக்கு, ஆனா நாங்களும் நாலு எழுத்து படிச்சவங்கதான், நாகரிகம் தெரிஞ்சவங்கதான். நிறுத்தடி. நாகரிகம் என்னன்னு நினைச்சிட்ட? தொப்புள் தெரியற மாதிரி சேலை கட்டுறதும் தொட தெரியற மாதிரி துணி போடுறதும் தான் நாகரிகம் நினைச்சிட்டியா? பழச கட்டினாலும் பாக்குறவங்க கையெடுத்து கும்பிடும்டி. நான் கோடீஸ்வரியா வந்தவ. நீங்க கோடி துணி கட்டினவங்க அப்படிதான் பேசுவீங்க. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் கடைசியில கட்டையில போறப்ப கூட வரது இந்த கோடி துணி தாண்டி. பாதம் பார்த்து நடந்த பொண்ணுங்க தான் பாதம் மாறாம போயிருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி வாரம் பார்த்து நடந்தவங்க எல்லாம் வழி தெரியாம போயிருக்காங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இத பாருங்க, நீங்க வேணா தலை குனிச்சு நடக்கலாம், ஆனா நான் தலை குனிச்சு நடக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன் எங்க பரம்பரைக்கு அந்த அவசியம் வந்தது இல்ல? ஆணும் பெண்ணும் சரிசமம்ங்கிறது எங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? ஆம்பளையும் பொம்பளையும் சரிசமம்ங்கிறது எனக்கும் தெரியும். ஒரு ஆம்பளை பத்து பொம்பளை கிட்ட போனாலும் அவனுக்கு பேர் ஆம்பளை தாண்டி. ஆனா ஒரு பொம்பளை பத்து ஆம்பளை கிட்ட போனா அவளுக்கு பேர் என்னங்கறத நீயும் தெரிஞ்சுக்கோ. உன தலை குனிஞ்சு நடன்னு சொல்லல, தலகணத்தோட நடக்க வேணான்னு தான் சொல்றேன். உன பேச வேணான்னு நான் சொல்லல, ஆனா மத்தவங்க மனச புண்படாம பேசுன்னு தான் சொல்றேன். நீ அவனை அடிச்சு போட்ட, ஆனா அவன் உன்னை திருப்பி அடிச்சிருந்தா உன் பல்லும் பறந்திருக்கும், இந்த குடும்பத்தோட மான மரியாதையும் பறந்திருக்கும். எப்பவுமே ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல பொறுப்பு இல்லாம இருந்தா பரவாயில்ல, ஆனா புகுந்த வீட்டுல புத்திசாலித்தனமா இருக்கணும், சிலதை புரிஞ்சு நடக்கணும். என்னாச்சு நீ அழுதுட்டு போறல? பின்ன இனி எத்தனை நாள் தான் சமையல் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா? ரெண்டு இடி அடிச்சாதான் சரியா போகுது. இடிச்ச ஏன் உன் பொண்டாட்டி நான் எதுவும் சொல்லக்கூடாதா? என்ன நீ, உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க வாங்க, சாப்பாடு போடுங்க. வாங்க நீ. ஏகப்பட்ட
மரியாதை அதான் சொன்ன. என்னங்க நீங்க நான் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பள்ளி கத்துனா பஞ்சாங்கத்தை பாக்கலாம், தவள கத்துனா என்னத்தை பாக்குறது? ஓஹோ, நான் பேசுறது உங்களுக்கு தவள கத்துற மாதிரி இருக்கா? ஆனா தவள கத்துனா மழை வரும் புயல் வரும், அத மட்டும் மறந்துடாதீங்க. ஆமா, அப்படியே மழை வந்தாலும் புயல் அடிச்சாலும் பாதிக்கப்படுறது நீயா தான் இருக்க. பாதிக்கப்படுறதுக்கு நான் ஒரு சாத்தியம். ஊருக்கு போறாளுங்க, அதென்ன தனியா ஊருக்கு போய்கிட்டு? கண்ணாலமாய் நாலஞ்சு மாசம் ஆகுதுல, நீயும் போய் நாலஞ்சு நாள் இருந்துட்டு வா, நமக்கு என்னைக்குதான் வேலை இல்லாம இருந்திருக்குது. ஆனா நான் போகலீங்கண்ணா, அவன் மட்டும் தான் போறாங்கண்ணா, நம்ம முனுசாமியை கொண்டு போய் விட்டு வர சொல்லியிருக்கேன். அது என்றாது அவனையும் இவனையும் கொண்டு போய் விட்டு வர சொல்றது, அதோட மரியாதையா இருக்காது? விடுறதுன்னா நீ கொண்டு போய் விட்டு வா, இல்ல திரும்பி வரதா இருந்தா கொண்டு போய் விட்டு வந்துடலாங்கண்ணா. ஆனா இவன் இனி வரமாட்டாளுங்க. ஏன் பசுபதி, பேச்சு பெருங்குடத்து பேச்சு மாதிரி இல்லையா, சில்லறத்தனமா இருக்குது. ஒரு பொட்டை புள்ளைய கட்டிட்டு வந்து நாலஞ்சு மாசம் குடும்பம் நடத்திட்டு அப்ப வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்றிய, ஊர் மச்சுக்குமா? வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. நெல்லு போட்டா நெல்லு முளைச்சுக்க, சொல்லு போட்டா சொல்லு முளைச்சுக்க. ஒண்ணுமே போட்டாட்டி புல்லு முளைச்சிருங்க. பட்டணத்துல படிச்ச பொண்ணு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியாம தான் இருக்கு, நாம தான் குடும்ப பழக்கத்தை ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கணும். ஆமா, சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க, அதான் பிரிச்சு வச்சலான்னு முடிவே பண்ணிட்டியாக்க. முதல்ல பொண்டாட்டினா என்னங்கறத தெரிஞ்சுக்க. அம்மா அலுவலத்திலேயும் அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம அலுவலத்திலேயும் ஆச்சரியம் இல்லையடா. ஏன்னா ஒரே ரத்தம், அந்த உணர்வு இருக்கு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பாதிலே நம்ம குடும்பத்துக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கால் மாட்டில உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவுறாள, அவ தாண்டா பொண்டாட்டி. கம்ப்யூட்டர் காலத்துல கூட கழுத்துல இருக்கிற மஞ்ச கயத்துக்கு மரியாதை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கட்டணவே இல்லையடா, கட்டிக்கிட்டவ தான். ஏன்னா அந்த கயத்துக்காக அவ கட்டுப்பட்டு இருக்கிறா. பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா அவளுக்கு பேர் வாழா வெட்டிதா, ஆனா புருஷங்காரனுக்கு வாழ்க்கையே வெட்டி. பத்து பேருக்கு மத்தியில ஒருத்தர் நெத்தியில ஒருத்தன் பொட்டு வச்சுட்டாலே அவன் நாலு பேர் மத்தியில நியாயம் பேசுறவன் ஆயிடுறான். அப்புறம் அவன் வீட்டு நியாயத்தை நாலு பேர் வெளியே பேசினா அது அசிங்கம் ஆயிரும், அவன் ஆம்பளையும் இல்ல. பொண்டாட்டின்றவ புருஷன் பக்கத்துல இருக்க நெருப்பு மாதிரி, அடுப்பு எரிக்கலாம் விளக்கு எரிக்கலாம், ஏனோ தானு பயன்படுத்தினு வச்சுக்க, அது ஒன்னும் எரிச்சு போடும் ஊட்டி எரிச்சு போடும். இல்ல தெரியாம நடந்துகிட்டேனுங்க, என்ன மன்னிச்சிருங்க. கணக்கு அந்த பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடு. சரிங்க. இந்த பாருமா, பொழப்புக்கு போயிட்டு பொழுது போய் திரும்பி வர புருஷனை கலப்பு தெரியாம வச்சிருக்கவதா பொண்டாட்டி. ஒரு பொண்ணு நல்லதே நினைச்சா மண்ணு வீடு மாளிகை ஆயிரும், அவளே மாத்தி நினைச்சா அந்த மாளிகையே மண்ணாயிரும். லட்சுமி, அந்த சாவிகத்தெல்லாம் கொண்டு கொடு. இந்தாங்கம்மா. எங்களுக்கு எங்கெங்க சொத்து இருக்குதுன்னு எங்க ஐயங்காலத்தையும் தெரியாது, எங்க காலத்தையும் தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்ச வச்சு பண்ணையம் பண்ணிட்டு இருக்கிறான். அதோட பத்திரம் தான் இது, எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. நீ எங்கெங்க கையெழுத்து போட சொல்றியோ அங்க அண்ணன் தம்பி மூணு பேரும் மறுக்காம போடுவான். ஆனா எங்க மூணு பேத்தையும் விரிச்சலான்னு மட்டும் காணால நினைச்சிடாத. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்க, குளம் விருத்தி ஆயிடுச்சு. எங்க அப்படி ஓடுற? டீச்சர் இல்ல டீச்சர், வீட்டுல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன தரையை பாத்துட்டு இப்ப தரையை பாத்துட்டு போவாரு, திரும்பி வரும்போது நுரைய பாத்துட்டு வருவாரு. ஆ
குத்தி காய போட்டுருவான். உன்ற பட்டினத்து வேலையில எங்கிட்டே வச்சுக்கிறேன். நீயே அண்ணங்கிட்ட சொல்லு, இன்னைக்கு அவனை காலி பண்ணிடுற. ஒட்டி படுக்கையோட ரெடி ஆயிரு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் இங்கே இருங்கப்பா, நான் மேல போயிட்டு வந்துடுறேன். அடட, வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்ல உட்காருங்க. நம்ம முன்னால நாங்க எப்பங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்புறம் கண்ணாலத்துல பாத்துது தொழில் முறையில எப்படி இருக்குது? ஏதோ ஐயா தயவுல நல்லா தாங்க நடந்துட்டு இருக்கு. அந்த ஷிப்பிங் கார்பரேஷன் நம்ம லோட் எல்லாம் ஒழுங்கா ஷிப்ல ஏறியாச்சா? அந்த இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளத்துக்கு ஃபைல்ல மூவ் ஆச்சா? கவர்னர் ப்ரோக்ராம் நாளைக்கு பட்மெண்ட் சிஎம் அப்பாயின்மெண்ட் ஈவினிங். இந்த ஐடி ப்ரமோஷன் என்னாச்சு? சிஎம் ஓட அதை பத்தி ஈவினிங் பேசுங்க சார். ஹாய் டாடி, குட் மார்னிங். குட் மார்னிங் மை சைல்ட். எங்க வெளியே போயிட்டு வரியா? போய் டிஃபன் சாப்பிடு, டாடி பிஸியா இருக்கிறேன். பட்டுமா? பாய். பக்கத்துல ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்காக இடம் பார்க்க வந்தங்க. அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலான்னு வந்தங்க. நான் வரேங்க. இருந்து சாப்பிட்டு போங்க. இருக்கட்டுங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. புள்ளைய கூட பார்க்க போறேங்கிறீங்க? ஒரு எட்டு பாத்துட்டு எப்படி இருக்கு கேட்டு போங்க. வாய் வயிறுமா இருக்குதுல்ல? புள்ள எப்படி இருக்குதுன்னு கேக்குற குடும்பத்திலேயாங்க நான் பொண்ணு கொடுத்துருக்கேன். நாட்டாம குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டு நான் அப்படியெல்லாம் கேட்டா நாக்கு அழிகிறேங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. சரி வாங்க. வரேன் கண்ணு. வயசான மட்டும் பார்த்தாது, யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத யோசனை படி பேசணும். அம்மா கண்ணு,
டீச்சர் என்னமாச்சு? ஐயா நாட்டாம தம்பி பாசுபதி என்ன கெடுத்துட்டாரு. நினைச்சேன் அன்னைக்கு பார்த்தது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகி போச்சு. யோ என்னைய பாத்துட்டு நிக்கிறீங்க, ஒரு பொண்ணு நடு ரோட்ல நின்னு புலம்பிட்டு இருக்கா, பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பாவமா தெரியலையா? நாட்டாம குடும்பத்துக்கு ஒரு நியாயம், நம்ம குடும்பத்துக்கு ஒரு நியாயமா? நாட்டாம என்ன மூணு கோம்பு பொத்துக்கிட்டு முளைச்சிருக்கா? என்ன சொன்ன? நாட்டாமிக்கு நான் மூணாம் பங்காளி. மூணாம் பங்காளி வீட்டோட வச்சுக்க. சரிங்கண்ணா போடாட்டு. சரிங்கண்ணா போடாட்டா? சரிங்கண்ணா. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க அண்ணா? அவங்களுக்கு எல்லாம் கண்ணு இருந்தா பாக்க மாட்டாங்களேண்ணா? வரணுங்கண்ணா. ஏய் எடுகளை சீவ கட்டிய சாணி நினைச்ச அவளை அடிப்போம். நாளைக்கு சாவுக்கு காரணம் நாட்டாம தம்பி பசுபதி. என்ன பண்ணிட்டு இருக்க எருமையாட்ட? ஐயா 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 டீச்சர் அம்மா போச்சு, கண்டுக்கான பேசாம பொழிச்சிடலாமாப்பா. தூக்கு போட்டுக்கிட்ட புதைக்க கூடாதுங்க, தெரிச்சிடணும். நடு ஊருக்குள்ள நாட்டாம தம்பி என்ன கெடுத்தான்னு அந்த பொண்ணு சொன்னப்ப இவனுக்கெல்லாம் பேசி அடிச்சு துரத்திட்டானுங்க. இப்ப இந்த பணத்தை எரிக்கலாமா புதைக்கலாமான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கானுங்க. இந்த சாவுக்கு ஒரு நீதி கிடையாதுங்களா? ஒரு நியாயம் கிடையாதுங்களா? ஒரு விசாரணை கூட கிடையாதுங்களா? இதுக்கு என்ன விசாரணை? நாளைக்கு தீர்ப்பு. நம்ம தம்பிங்களை தம்பிங்களாவாங்க வளர்த்தோம், நம்ம குழந்தைங்களா தானே வளர்த்தோம். தம்பி தப்பு பண்ணிருக்காதுங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என் புருஷன் நல்லவருங்கிறத விட உங்க தம்பி நல்லவர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு எனக்கு வயசு இல்ல. என்னங்கண்ணா? ஒண்ணு இல்லைங்க. ஆனா அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நாயன் நாயன் தாண்டா, நாயன் தாண்டா எப்பவுமே ஜெயிக்கும். கண்ணுல கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டீனா என்ற மனசு கரைஞ்சு போயிடும் பாத்தியாக்கோ. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், அப்பதான் அவன் மறுபடியும் தப்பு பண்ண மாட்டான். நீங்க பிறந்த வவுரு வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா உங்க ரெண்டு பேருடைய வவுரும் வெவ்வேறு தானே. எப்ப அண்ணங்கிற அருமை தெரியாம ஒன்ற வீட்டுல தப்பு பண்ணானோ அதுக்கப்புறம் சொந்த பந்தத்தை எல்லாம் சோத்து பானைகளை வச்சு மூட வேண்டியதானே. எந்த காரணத்தை கொண்டு தப்பு செஞ்சவன் தண்டனையிலும் தப்ப கூடாது? ஓரவன்னு ஒருத்தரை விட்டு போட்டா அப்புறம் நாயை உருப்படியில்லாம போயிடும். நாளைக்கு அவன் பஞ்சாயத்துக்கு வரணும், என்ன கணக்கு? ஆமாங்க அதான் கணக்கு. சரி சரி புறப்படுங்க. ஆனி என்ற மகனுக்கு பொண்ணு பார்க்க போகணும் என்றா சண்முகம் என்ற பிறந்தவளுக்கு சொல்லியாச்சு இல்ல? அப்ப புறப்படு. அப்பா இந்த கூட்டத்துலயாவது என்ற அம்மா இருக்கான்னு கொஞ்சம் பாத்து சொல்லுங்கப்பா. நானும் இன்னொரு அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கேன், உனக்கு அம்மாவா? ஏங்க பொண்ணு எப்படி? பொண்ணு அம்சங்கணும். யார் அவன் திருவாத்த நாட்டம்? ஒன்ற கண்ணுக்கு எல்லாம் அப்படித்தான் தெரியும். என்ற பிறந்தவன் சொல்லட்டு மாக்கம். ஏமணி பொண்ணு புடிச்சிருக்கா? நான் டெஸ்ட் பண்ணணும். நாங்க அந்த காலத்துல டெஸ்ட் பண்ணமாக்க சும்மா இருங்க.
என்ற முகத்தை பார்த்தவொன்னதான் உழுந்துட்டீங்களே. எங்க என்ன காது கேக்குது காது கேக்குது. அப்படியே ஒரு நடன நடந்து காட்டு பாக்கலாம். காலுகையில நல்லா இருக்குதுன்னு சண்முகம் ஐயா ஒன்ன பாத்தியா புடிச்சிருக்கா? நான் எதுக்குங்க பாத்துக்கிட்டேன், நீங்களாத்தையும் பாத்து சொன்னா போதும். இவன் ஆறாவ எப்படி மாப்பிள்ள அருமையா இருக்குதுங்க. எங்க ஒரு பாட்டு படி பாக்கலாம். எதுக்கு நீ பாட சொல்ற? சும்மா இருங்கண்ணா, ஊமையா இருந்துச்சுன்னா நீ படிக்கண்ண. என்னத்துக்கு பயப்படுற? இந்த நான் படிக்கிறேன் பாரு. அப்படி படி. சரி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே படி. ஏண்டி புள்ளை போட்டு நோண்ற? சும்மா இருங்க, பல்லுகள் எடுப்பா இருந்துச்சுன்னா நம்ம சம்பவம் கஷ்டப்படும்ல. ஓ சிரிச்சுக்கிட்டே படி. அம்முடி பாட்டு பிரமணத்தம். நீ பொத்திக்கிட்டு சும்மாரு. என்ன மணி ஆவுன்னுகிட்டு இருக்க? ஏதாவது வார்த்தையை போட்டு படி. வார்த்தை என்ன மணி நான் படிக்கணும் பாரு. கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் கொட்டாவாய் செவக்கும் மச்சான் நீயும் மச்சி நின்னானு தொட்டா தூள் பறக்கும். வச்சு
கையில் எடுத்து முன்னும் பின்னும் தொடச்சி காம்பு கிள்ளித்தாரே வாரியா. கற்பூரம் எதுக்கு காமிக்கத்தானே, கட்டிலும் எதுக்கு சாதிக்கத்தானே, சரணம் முடிஞ்ச மச்சானாலும் சுந்தரி நீயும் தொட்டாதுள் பறக்கும். நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நீயும் செவக்க மாப்பிள்ள வேணும். நானும் சுந்தரி நீயும் தொட்டாதுள் பறக்கும், தொட்டாதுள் பறக்கும், தொட்டாதுள் பறக்கும். இதனால ஊர்க்காரங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, கருங்கல் பாளையம் ஜமீன் காத்தவராய மக ராசவேலு நம்ம ஊரு குப்புசாமி மக ராசாத்திய கெடுத்ததா பிராது கொடுத்திருக்காங்க. நாளைக்கு பஞ்சாயத்து கூட போகுது. நல்லா மிதிக்கணும், அடிச்சோட்ட அடிச்சோட்ட. ஊர்காரங்க எல்லாம் படி வாங்க வந்துருப்பாங்களாட்ட இருக்குது. வர சொல்லட்டுங்களா? வர சொல்லு, வர சொல்லு. சரி ஐயா, நான் பண்டார தெருவில் இருந்து வந்திருக்கேங்க. இவனுக்கு ஒரு 100 மூட்டை ஏதா சொல்லு. ஐயா, நாவிதர் திருவிழந்து வர்றேன். இவனுக்கு 75 மூட்டை ஏதா சொல்லு. ஐயா, ஏகாழி திருவிழந்து வந்திருக்கானுங்க. இவனுக்கு ஒரு 125 மூட்டை ஏதா சொல்லு. சண்முகா என்ற பிறந்த ஒரு முக்காலி எடுத்துட்டு வந்து போடுற. நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன கண்ணு, நான் தான் 3 சிங்க குட்டிகளை பெற்றிருக்கல. எப்படி இருக்க கண்ணு? நல்லக்கார் தாயி என்றா கண்ணு, தோட்டத்துக்கு வந்திருக்கிற, வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. அப்படி என்ன தலைப்போற செய்தி? ஒண்ணும் இல்லைங்க அண்ணா, நாளைக்கு பஞ்சாயத்து. தெரியும் கண்ணு, வழக்கு அதுவும் தெரியும் கண்ணு. நீங்க தான் தீர்ப்பு சொல்ல போறீங்க. நல்லா தெரியும் கண்ணு, என்ற பையன் சின்னஞ்சிறுசு ஏதோ தெரியாதனமா தொடக்கூடாதவள தொட்டு போட்டான். அண்ணா, நீங்க என்ன கட்டி கொடுத்த இடம் ஜமீன் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு பங்கம் வராம நீங்க தீர்ப்பு சொன்னீங்கன்னா ஊருக்குள்ள எங்களுக்கு மரியாதை இருக்கும், நாங்களும் தலை நிமிந்து நடக்க முடியும்னா. சண்முகம் ஐயா, ஒன்ற அம்மாவோட நகை 500 பவுன் வீட்டுல சும்மா கிடக்குது இல்ல, அதை என்ற பிறந்தவளுக்கு கூட வச்சுக்கிட்டோம். அப்புறம் கண்ணு, ஒன்ற வீட்டுக்கு பின்னால 300 ஏக்கரா இருக்குது இல்ல, அதையும் நீ வச்சுக்க. கண்ணு, என்ன வேணாலும் கேளு, எதை வேணாலும் எடுத்துக்க, ஆனா தீர்ப்புல மட்டும் தலையிடாத, அப்புறம் நாயும் செத்து போடும், நல்லா இருக்காது. சரிங்கண்ணா, நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமுங்க. தெரிஞ்சிருந்தும் ஏன் கேட்க வந்தேன்னு பாக்குறீங்களா? ஒருவேளை நான் கேட்டிருந்தா எனக்கு தீர்ப்பு சாதகமா சொல்லிருக்க மாட்டீங்களா?
அப்படிங்கிற நினைப்பு என் நெஞ்சில அரைச்சுக்கிட்டு இருக்கப்படாது பாருங்க. பெத்துட்டேனுங்க நான், அதனாலதான் கேட்க வந்துட்டேன். தரம் தெரிஞ்சு கேட்க வந்தது தப்பு தானுங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஏய் சண்முகம், என்ற மருமக மகாலட்சுமி மாதிரி, இனிமே வெளியில போகும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போட, நல்லது நடக்கும். சரிங்க. ஏங்கண்ணு, கல்யாணத்துக்கு முன்னாடிதான் கழுத்து சும்மா கிடந்தது, அதுக்கப்புறமா ரெண்டு சங்கிலி போட்டுக்க கூடாது? தங்கப்பட்டக்காரரு பரம்பரடா கண்ணு, போட்டுக்க. எனக்கு எதுக்குங்க, தம்பிங்க போட்டுக்கிட்டாலே போதும். எனக்கு அப்புறம் உங்களுக்கு தாய் தகப்பனா இருந்து பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு சண்முகம். பஞ்சாயத்து நேரமாச்சு, புறப்படலாங்களா? கணக்கு சீக்கிரம் வந்து சேரு. சரிங்க ஐயா. அமணி நான் போயிட்டு வாறேன். நல்லபடியா போயிட்டு வாங்க மாமா, குழந்தைகளை நான் பாத்துக்கிறேனுங்க. குழந்தைங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லாம குழந்தைங்களை பாத்துக்கிறேன்னு சொன்ன பாரு, அது போதும் அமணி. சண்முகம் உடறா போட்ட. வீட்டு வாச வழியா போறீங்க, உறவு இருக்கிறத மறந்துட்டீங்களா? உள்ள வந்து கை நினைச்சிட்டு போங்க. வழக்கு இருக்கிற வீட்டுல நான் வாய் கூட கொப்பளிக்கிறது இல்ல. வழக்கு முடியட்டும், வந்து வயிறார சாப்பிடுறேன். நாட்டாமா, இது பரம்பரை பரம்பரையா, ஜமீன் குடும்பம். நீங்க சொல்ல போற தீர்ப்பு என்ற மகனுக்குங்கிறத விட உங்க தங்கச்சி மகனுக்குங்கிறத மறந்துடாதீங்க. தீர்ப்பு எங்களுக்கு ஜாதகமா இருக்கணும். சமூகம் உற போட்டோம். மாடா என்ன நடந்து சொல்ற? ஐயா, நாங்க ஜமீன் வீட்டுல கூலி வேலை செய்யறவங்க தான். அவங்க ஊத்துற கஞ்சில வைத்த கழுவுறவங்க தான். அவங்களோட தொட்டு புழங்க அத ஜாதி தான். அப்படி இருந்தும் ஜமீன் பையன் என் பொண்ண தொட்டு கெடுத்ததுல என்னங்க ஐயா நியாயம் இருக்கு? இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். நீ சொல்றத நம்புறது எப்படி? சாட்சி யாரு? ஐயா நான் பாத்துனுங்க. அந்த பொண்ணுக்கு நீ என்ன சொந்த முறையாகுதா? அத்த முறையாவதுங்க. செல்லாது செல்லாது. ஐயா நான் பாத்துனுங்க. ஐயா அந்த பிள்ளைக்கு நீ என்ன முறையாவது? சித்தப்ப முறையாவதுங்க. செல்லாது செல்லாது. போப்போ. என்ற கண்ணு பார்த்த? மாமா, இந்த அக்காவ வண்டியில தூக்கிட்டு போனாரு. எங்க போக பாக்கிறதுக்கு? நம்ம பின்னாலேயே போனேன். அங்க ஒரு ஊட்டு உள்ள வச்சுட்டு கூட்டிட்டங்க. யாருமே இல்ல. பாவம், இந்த அக்காவோட அளவு சத்தம் தான் கடிச்சு. கொஞ்ச நேரம் அப்புறம் அக்கா அழிட்டே வந்துச்சு, துணி எல்லாம் கிழிச்சிச்சு. இடமும் படுக்கிறதுக்கு பாயும் நாம தான் குடுக்கறோம். அதுல நீயே படுத்துட்டா என்ற அர்த்தம்? யாராங்க ஆத்தா கருத்துல இருக்க மஞ்ச கதை எடுத்துட்டு வாடா. நாட்டாமா, தீர்ப்ப மாத்தி சொல்லு.
என்னைய பாக்குற என்ற பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய மிட்டா மிராசு பணக்கார ராஜபாமி எல்லாம் வரிசையில் நிக்கிறாயா? வெளியில் நின்று பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார கூட்டம், அஞ்சுக்கும் பத்துக்கும் கூலி வேலை செய்யற ஜென்மம், இவங்களுக்கு என்ற பையன் ஜாதி என்றதா? என்னைய அநியாயம்? இவங்கள்ட்ட பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் விளையாடுற சகஜம் தானயா? சபா நாட்டாம ஏழூரை கட்டியான பரம்பரையாக்கு என்ற பரம்பரை உன்ற தங்கச்சிய நீயே நான் கொடுத்திருக்க, கொத்தடிமையா வேலை செஞ்சவள ஒழு மண்டபத்துல குத்த வைக்க நான் ஒண்ணு கோமாளி இல்ல. தீர்ப்ப மாறி சொல்லியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி விடுவ. என்ன பார்த்தா எச்சி முழுகிற பயணி எழுத்தா பேசுற? எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நாயமுடா, நேர்மையிடா. பிறக்கிற இடம் கணக்கு இல்லடா, பொண்ணுதான்டா கணக்கு. ஏய் கட்டா தாலிய. நல்லா இரு, நல்லா இரு. ஐயோ என்ற பிறந்த பொட்டையும் போய் கழிச்சிட அந்த துப்பாக்கி கிட போடுற. ஐயோ நீங்க பண்ணிட்டானே அண்ணா. நிறுத்துக்கடா, அவனை யாரும் தொடக்கூடாது. தள்ளி போங்கடா, தள்ளி போங்கடா. அவன் செஞ்ச முட்டாள்தனத்தை நீங்க யாரும் பண்ணிடாதீங்க. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். இன்னையில இருந்து இந்த ஊரை விட்டு 18 வருஷம் அவனை தள்ளி வைக்கிறேன். அவனோட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது. அப்படி மீறி புழங்கடா அவங்களையும் தள்ளி வைக்கிறேன். சம்புவம் நீ அழுகக்கூடாதுடா, அழுகக்கூடாது. இனிமே இந்த ஊருக்கு நீ தாண்டா நாட்டாம நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும்தான் சொல்லணும். தம்பிக்கு நாட்டாம என்ன தீர்ப்பு சொல்ல போறாரோ தெரியல, சீக்கிரம் வண்டியை ஓட்டுற டேய். டீச்சர உங்க தம்பி பசுபதி வச்சுக்கிட்டாருங்க. ஏன் தம்பி, நடந்தது பத்தி நீங்க ஏதாவது சொல்றீங்களா? சொல்றதுக்கு என்ன இருக்குது? அந்த பொண்ணு உசுர மாச்சிருக்குதுன்னா அது காரணம் ஒண்ணே ஒண்ணுதான், அந்த பொண்ணோட மானம் போயிருக்குது. அது காரணம் அந்த பசுபதி 10 வருஷம் கூட தள்ளி வைக்கிறேன். அவங்க கூட யாருமே அண்ணன் தண்ணி புழங்க கூடாது. மீறி புழங்கினா அவங்களுக்கு அதே தண்டனை தான். அப்புறம் டீச்சர் குடும்பம் ஒண்ணு இருந்தா பசுபதியோட சொத்தை பாதி ஒதுக்கி தரணும். இது நாட்டாமையோட தீர்ப்பு.
கையெடுத்து கும்பிட்டுக்க ஐயா, இதுக்கு பிறவாவது நல்லா இருக்கணும்னு. தாய் கலவி, 18 வருஷம் கழிச்சு நான் கோயிலுக்குள்ள வந்தது சாமி கும்பிடுறதுக்காக இல்ல, நான் ஊருக்குள்ள வந்ததா அவரு தெரிஞ்சுக்கணும்னு தான். நீ கும்பிடுறத கும்பிடு. கடவுளே வாங்க. அது இல்லடா சாரதி, பழக்கம்ங்க. டே நில்றா, துண்டு இடத்துல எப்படி கட்டுறா? ஆ இப்ப சொல்லு. வணக்கம்ங்க. நாட்டாம பேச்ச கேட்டு நாசமா போயிட்டானுங்க இந்த ஊருக்கார பசங்க. ஆமாங்க, 18 வருஷம் பட்டும் திருந்தலையே. அதா இவனுக்கு என்னைக்கு நல்ல புத்தி கொடுக்க போறியோ. இந்தாக தம்பி, நம்ம தோட்டத்தை விட்டு சாவி. நான் தோட்டத்துக்கு போயிடுறேங்க. குடும்பத்துல வந்து ஏண்டா வாழ்க்கப்பட்டோன்னு நினைச்சு இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு, இதாவது அமைதான்னு பாப்போம். ஏனுங்க மாப்பிள, உங்க மூஞ்சி பல பலன்னு இருக்குதே, ஒரு நாளைக்கு 5-6 தடவை சவரம் பண்ணுவீங்களோ? ஆமாங்க, இது பெரிய விஷயங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், ஒரு நாளைக்கு 40 தடவை சேவிங் பண்றானுங்க. அது எப்படிங்க? அவன் பார்பர் ஷாப் வச்சிருக்கான். மாப்பிள்ள ரொம்ப தமாஸ் போல இருக்குங்க. ஏன் மாப்பிள்ள சீரியஸ் ஆகணுமா? இதுல பொண்ணோட அம்மா யாரு? பொண்ணோட அம்மா ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க, உள்ள இருக்காங்க. அதனால என்ன, பொண்ணை வர சொல்லுங்க, பாத்துட்டு சீக்கிரம் சாப்பிடணும். இனிமே சாப்பாடு வாயை திறந்த, வாயில குச்சி விட்ட குத்தி போடும். என்னங்க மாப்பிள்ள திட்டாரு போல இருக்கு? திட்டலையா, பொண்ண வர சொல்றாரு. அதான பார்த்தேன். என்ன பொண்ண பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு தகப்பா. வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஏப்பா பொண்ணோட அம்மா வர சொல்லுங்க, மத்த விஷயம் எல்லாம் பேசணும். ஏன் பொண்ணோட அப்பா கிட்ட பேச மாட்டியா? வந்தது வாயை திறக்க மாட்டேங்கிறான், இப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கா. தீனி பண்டா, உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். காமாச்சி எப்படி இருக்க காமாச்சி? ஏனுங்க, 3 மாசம் கை குழந்தையோட கடை வீதியில் விட்டுட்டு இதோ வாரன்ட்டு போனீங்களே, 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, இது எந்த விதத்துல நாயங்க மச்சா? என்ன செய்யறது காமாச்சி, என்னதான் அப்படி ஆயிடுச்சு? ஆமா, நம்ம குழந்தைங்க ஒரு பையன் இருக்குங்களே, எங்க இவர்தான் என் பையன் என்று மகனே
அம்மா கூப்பிடுறா. சொல்லடே. இருக்காமாச்சி. மைசன் இதான் உன் தங்கச்சி. டே தகப்பா இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இது வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனேன். அத்தனையும் வத்தலும் தொத்தலும் ஓட்டையும் உடசலுமா இருந்தது. இந்த ஒண்ணுதான் பாக்குறது கண்ணுக்கு லட்சணமா இருந்தது. எனக்கு கிடைக்குங்கிற நிம்மதியா இருந்த அதையும் என் தங்கச்சின்னு சொல்லி என் தலையில கள்ளத்துக்கு போட்டேன். நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிக்கு எதுக்குடா பிளாஷ் பேக்? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? உன்னை அப்படியே குத்துறனா? நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். யாரா அவ? இவ்வளவு அமளிதும் இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா? என் மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் கண்ணு 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கேன். நல்ல குடும்பம், நல்ல மதர், இன்சியல் பிரச்சனை அவன் கவனிச்சுக்கிட்டோ, ஃபேமிலி பிரச்சனை நீ சமாளிச்சுக்க, நான் வர்றேன். அண்ணா, ஐயோ அம்மா, மைசன். ஐயா, கரும்பு தோட்டத்துல வெட்டு கால் விட்டுருக்குதுங்க, களத்து மேட்டில் கதில் அடிச்சு போட்டிருக்குதுங்க, மூட்டை கட்டி போடணும், பாக்கு தோப்பு குத்தகைக்கு விடணும், ஞாபகப்பட சொன்னீங்க. பசுபதி, அந்த வேலையில செல்வராஜ் கூட சின்ன பையன் கூட இருந்து பாத்துக்க. சரிங்க. மேடம், சத்தம் இனி கணவனுக்கு கிட்டாது, குழந்தைக்கு தான் முத்தம். ஐயோ, என்ன இது? பொம்பளை செருவேலை எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க, எந்திரிங்க. அட சும்மா இரு. பொண்டாட்டி புள்ளதாச்சியா இருக்கும் போது இத கூட செய்யலனா அவளை புரிஞ்சுக்காத புருஷன் அர்த்தம். நீ கொஞ்சம் தள்ளிரு, 5 நிமிஷத்துல அத்தனை துவைச்சு காட்டுறேன். ஓஹோ, இதையும் துவைக்கணுமா? துவைச்சுட்டா போச்சு. உங்களோட பழகினதுனால உள்ளூருக்குள்ள பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க வெளிநாட்டு சரக்கே எனக்கு கொடுக்குறீங்க. ஜெமீன் ஜெமீன் தான் இருக்க. பதினெட்டு வருஷமா உங்களை படாத பாடுபடுத்தின அந்த நாட்டாம குடும்பம் இன்னைக்கு என்ன அவசப்படுது பாத்தீங்களா? கடவுள் இருக்கிறாருங்கோ, கடவுள் இருக்கிறார். போட மடையா, கடவுள் சாமி நினைச்சுக்கிட்டு சாம்பிராணி வாசனைய மோந்து பாத்துட்டு நினைச்சாக்கு. மாசத்துக்கு ஒரு பொண்ண விலைக்கு வாங்கி மல்லிகைப்பூ வாசத்தை மோந்து பாத்துட்டு இருக்கிற பரம்பரடோ, கடவுளாவது கத்திரிக்காயாவது. அந்த நாட்டாம குடும்பத்து மேல பழிய போடுறதுக்கு டீச்சரை இந்த ஊருக்கு கொண்டு வந்ததே நானாக்கு. என்னடா பேசுறது காட்டி நிக்கிறீங்க? எடுக்கடா சீவ கட்டிய, சாணியில் நினைச்சு அடிப்போம். என்ன விட்டுடுங்க சார், இந்த ஊர்ல யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், ஆனா நான் போய் சொல்றேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் ஓடி வந்துட்டேன். ஊருக்குள்ள நம்புற மாதிரி நீ நடிச்சிருக்க மாட்டடி. நீதான் 6 மாசமா ஒத்த ஆம்பளைய நடிச்சு மயக்கத்துல யார முன்னங்கட்டியாச்சே? சார், நான் பணத்துக்காக நடிக்க வந்தவதான். பண இனிமே என்னால நடிக்க முடியாது. 18 பட்டி கிராமமும் கடவுளா நினைச்சு கும்பிடுற அந்த குடும்பத்து மேல என்னால களங்கத்தை சுமத்த முடியாது. சார், இனிமே என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது. எனக்கு பணம் தேவையில்லை, தயவு செஞ்சு என்ன அனுப்பிச்சு வச்சிருங்க சார். இவ்வளவு நேரம் நீ சொன்னது எதுவுமேன்ற காதல வேளாம நீ. ஆனா கடைசி ஒண்ணு சொன்ன பாரு, அனுப்பி வச்சிருந்த அது மட்டும்தான் என்ற காதல வந்துச்சு. கண்டிப்பா அனுப்பி வைக்க. நன்றி எல்லாம் எதுக்கு அம்மி? என் சிட்டு பாப்பா இல்ல சிச்சு
என்ன கஜமா, பெரிய பெரிய விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாமே நடந்திருக்கிறதா? உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ நான் ஆயிருப்ப, நானு இப்படி ஆயிருக்கணும். தாய் கடவி, எல்லாத்தையும் கேட்டுட்டியா? எங்க ரெண்டு பேர்த்த தவிர இந்த விஷயத்த மூணாவதா தெரிஞ்சுக்கிட்ட ஆளு நீதான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, கொன்னு போடுவேன். ஒண்ண இல்ல நாட்டாமைய. என்ற அப்ப உன் அண்ணனை கொன்னான், அண்ணன் பசங்களை நான் கொண்டு போடுவேன் வெளியே சொன்னான் சொல்லுவேன். வாய் திறக்க மாட்டேன் சாமி. என் பையரு நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டாரு. வாங்க மகனே. தகப்பா, யார் இவங்க எல்லாம்? மகனே, இவங்க எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரவங்க, மாப்பிள்ள பக்கம் வந்திருக்காங்க. வழக்கமா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தானே பொண்ணை பார்க்க போவாங்க. ஒரு சேஞ்சா இருக்கட்டுமே, அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணேன். நான் சொல்லல, எனக்கு ஒரு அழகான பையன் இருக்காருன்னு. ஆமாங்க, அது இவர் தான். நான் தாங்க, நான் தாங்க, நான் தாங்க. ஆமா, பொண்ணு போட்டோ கொண்டு வந்தீங்களா? போட்டோ கொண்டு வரல தம்பி, ஆனா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீங்க என்ன தம்பி சொல்றீங்க? அதெல்லாம் சரிதானுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் பொண்ணும் ஒருக்கா தனியா சந்திச்சா நல்லா இருக்குமுங்க. நீங்க எதுக்கு பாக்கணும் தம்பி? அதான் கட்டிக்க போறவரே பாத்துட்டாரு. இனிமே பொண்ணு கிண்ணு இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, நீ எங்கடா போற? காடு பாவாங்குது, வீடு போபோங்குது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? நீங்க என்ன தப்பு எடுத்துக்கிட்டீங்க? இந்த கல்யாணம் எனக்காக பண்ண, எனக்கு அப்புறம் உங்களை கவனிச்சுக்க ஒரு தாய் வேணுங்கிறதுக்கா பண்ண. டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்ன கேப் மாதிரி இடுப்போட வெட்டி போடுறேன். அப்பன வெட்டின பெரிய பாவம் இல்ல, உன்னை வெட்டின பெரிய புண்ணியம். என்ன வெட்டினீங்கன்னா உங்க அம்மா யாருன்னு தெரியாம போயிரும். இந்த சென்டிமெண்ட சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகுறான்டா. போடா வாடா, ஏச்சா போடா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் குழந்தை பெத்துக்காததுக்கு காரணமே நம்ம குழந்தைங்களை குழந்தைங்களா நினைச்சதுனால தானுங்களே. அந்த குழந்தைக்கு இப்புறம் குழந்தை பிறக்க போதுங்க, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அந்த பொண்ணோட மனசு இந்த மாதிரி நேரத்துல சங்கடப்படக்கூடாதுங்க. அது மனசு குளிர சீமந்தம் பண்ணி தாய் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது நம்ம கடமைங்க. கட்டுப்பாட்டு மீறி அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரியுங்க. இருந்தாலும் நானாவது போய் நாலு வளையல் போட்டுட்டு வந்துட்டேன்னா. பஞ்சாயத்துல சொன்ன தீர்ப்பு 18 பட்டிக்கு மட்டுமில்ல, நம்ம வீட்டுக்கும் தான். என்னப்பா இதெல்லாம்? நான் வெளியூர் காரணா இருந்தாலும் இந்த உள்ளூர் நாட்டாமையோட தீர்ப்பை மதிக்கிறவன். நியாயமா இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சிருக்க கூடாது. இருந்தாலும் வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ண வரிசையோடு வந்து பார்க்கணும்ன்றது நம்ம முறை. தாயில்லாத பிள்ளைய தவிக்க விட்டுட்டான்னு ஒருத்தன் பேசிடக்கூடாது பாரு. அதனால தான் வந்திருக்கிறேன். ஏய், வரிசை எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. கொஞ்சம் நிலுங்க. நீங்க நாட்டாமையோட தீர்ப்பை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அதை விட அதிகமாவே நான் அவரையும் அவரோட தீர்ப்பையும் மதிக்கிறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிடுங்க. உங்க அம்மா சாகும் பொழுது உன்னை பொண்ணா பெத்துட்டுமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டம்மா. இன்னைக்கு நான் பெருமைப்படுறேம்மா, வரேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இந்த மாதிரி நேரத்துல உங்க ஆசீர்வாதம் வேணும்.
பாக்குதுங்க. லக்ஷ்மி, இது போதும். இது நீங்க கட்ட வழியில் தங்க. இப்ப இதை நீங்களே எனக்கு போட்டு விட்டு நினைச்சுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது போதும். இந்த கட்டவரல் இருக்க, இந்த பக்கம் வருமா? எப்படிங்க வருமே? அது எப்படி வரு? அப்படி வந்தா நீ என்ன தர? என்ன வேணாலும் கேளுங்க. உங்க அம்மா குடுக்குறியா? சரிங்க, பாத்துக்க. ஐயோ போங்க, நீங்க உங்களுக்கு ஒரு சிரிப்புக்கு எது வேணாலும் கொடுப்பேன். கோயம்புத்தூர்ல 6 மில் இருக்கு, அதுல ஒரு மில்ல எழுதி வச்சிடுறேன். மில்லுக்காரன் செருப்புலயே அடிப்பான். ஆறு அது ஆசிரியரு. மெட்ராஸ்ல 3 கப்பல் ஓடுது, அதுல 1.5 கப்பல் உனக்கு எழுதி வச்சிடுறேன். டேய் கப்பல்கார, உன்ன கடல புடிச்சு தள்ளி விட்டுருவான். ஐயோ ஆறுங்கது மறுபடியும். அது டேப் ரெக்கார்டு. ஊட்டியில டிஎஸ் நெட் 100 ஏக்கர் இருக்கு. இருக்குடா, உனக்கு இருக்கா? ஐயோ யார மனுஷன் பேசுறானுங்க? ரோட்ல பிச்சைக்காரன் பேசிட்டு போறான். இதெல்லாம் எழுதி வச்சிருக்கண்டு. ஐயோ உங்க கார பல்ல பார்த்ததான எனக்கு பயமா இருக்குது. அது எப்படி வந்தது? அத நான் சொல்றேங்க அர்ஜென்ட் சித்தி. இப்ப ஒரு நாள் அவசரத்துல வர காப்பி நினைச்சு தார் எடுத்து குடிச்சிட்டான், அதான் பல்லு கருப்பா போச்சு. இல்லங்க மகனே, வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு வரக்கூடாது. கத்தாதடா, சொந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எவனா தந்தி அடிச்சிட்டு வருவானடா? அது இல்லங்க மகனே, கதவை தட்டிட்டு வரதான் நம்ம தமிழரோட பண்பாடு. டேய் கிளப்பாடு, பண்பாட்டை பத்தி நீ பேசுறியா? ஓங்கி கன்னத்துல அப்புன உன் கரப்பல்லு காணாம போயிரும்டா. பல்லில கரை இருக்கலாம், ஆனா மனசுல இருக்கக்கூடாது. ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசுறாரு, எட்டிட்டு இடுப்பானே மிதிச்சு போடும். என்னடே இதெல்லாம் கரை இல்லையா? சாரி சித்தி. பைசன்? என்னடா பைசன்? இவ்வளவு நாளா திட்டுனீங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். பக்கத்து விட்டு பொண்ணு இருக்கும்போது என்ன திட்டுனீங்களே, அதை என்னால பொறுத்துக்க முடியாது. அதை தாண்டா நானும் சொல்றேன், எனக்கு ஒரு பொண்ணு பார்க்காம பக்கத்து வீட்டு பொண்ணு, அடுத்த வீட்டு பொண்ணு, எதிர் வீட்டு பொண்ணு எல்லாம் கூட்டி வந்து ஊட்டி அடிக்கிறது என்னால பொறுத்துக்க முடியல. மரியாதையா வெளிப்படா. போறேன், நீ சொத்தை பிரிச்சு கொடு. என்னது சொத்தா? அப்படின்னா அப்ப ஏமாத்த பாக்குறியா? இப்பவே நாட்டாமே கூப்பிட்டு பஞ்சாயத்து கூட்டுறேன். டேய் ஒரு நிமிஷம் இருடா, வர்றேன். எங்கண்ண நம்ம இங்க இருக்க வேணா? ஆமா ஜெயில போயிருங்க. இதாண்டா நீ சம்பாரிச்ச சொத்து? தாயே நீ இருக்கிறியா இல்லையா? என்ன ஏமாத்துறா இவன்? எனக்கு அதுக்கெல்லாம் உரிமை இல்லையா? உரிமை இருக்கு, உறவு இருக்கு, ஆனா அதுக்கெல்லாம் ஒரு நேரம் கால இருக்குல்ல. மணி 10:30 ஆச்சு, அப்ப 12 மணிக்கு ஓகேவா? சேலைக்கு கட்டும் தாலிக்கும் உரிமைக்கார உரிமைக்காரி பச்சிரிசி நீதா, சுவல்ல நான் தான், ஒன்னில் ஒண்ணு கால கட்டுமே. நான் உறவுக்காரன் உறவுக்காரன் உறவுக்காரன், நீ கட்டிய சேலைக்கும் கட்டும் தாலிக்கும் உரிமைக்கார. வெளியில் கொஞ்சம் தொட்டு கலப்போம், இன்னும் விளக்கம் தேவையா?
பட்ட பகலில் உன்னை கட்டி பிடிக்க ஒரு விளக்கு தேவையா? சொந்தக்கார பூவே சொல்லி கிழித்தார உறவுக்காரன் 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 நீ கட்டிய சேலைக்கு கட்டும் தாலிக்கு உரிமைக்காரன் இடத்தில் ஏ இதயம் துடிக்குது அந்த இடத்தில் அடி அந்த இடத்தில் ஏ ஆஸ்தி இருக்குது பூத்திருச்சு பூவு இன்னும் என்ன பூட்டு சேலைக்கும் கட்டும் தாலிக்கும் உரிமைக்கார ஆத்துக்குள்ள தோப்புக்குள்ள ஐயனாரு கம்மாக்குள்ள நம்ம கோடி பற கட்டுமே கேக்குது மாப்பிள்ள கட்டுவேன் அவளுக்கு சொந்தம் இருக்குது பந்தம் இருக்குது அந்த குடும்பத்தை கட்டிக்கிறதுக்கு அவளுக்கு உரிமையும் இருக்குடா தாய் கிளவி நீளமா பேசாத மூச்சு வாங்கு என்ன பார்த்து கை கால் நடுங்கிறவெல்லாம் இன்னைக்கு கை தட்டி சிரித்தாடுவ அதுக்கு காரணம் யாரு அந்த நாட்டாம குடும்பம் அந்த குடும்பத்துல உணவு வைக்கிறது ஒண்ணுதான் உன் பேத்திக்கு கொல்லி வைக்கிறது ஒண்ணுதான் நாயே அந்த புள்ளைய என்ன பண்ண போற என்ற புள்ளைக்கு கண்ணாலாசம் வந்துருச்சு மாப்பிள்ளைய நான் பாக்குறேன் பொண்ண பத்திரமா பாத்துக்கிட்டா ரெண்டே நாள்ல கண்ணாலம் தாத்தா பண்ணி கட்டுறா அடைச்சு வச்சுட்டாருங்க நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேனுங்க நீங்க தான் எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கோடுங்க ஊரை விட்டு தள்ளி வச்சுக்கிட்டு உறவு வச்சுக்கிட்ட உனக்கு அதே தண்டத நீ பசங்க வீடு திரும்ப நீங்க தான் எப்படியாவது அட சொல்றல்ல என்ன பாவங்க அந்த பொண்ணு உனக்கு ஒண்ணு தெரியாது நீ சுமார் இங்க பாருங்க மத்தவங்க கூட பேசக்கூடாது பழக கூடாது எனக்கு தண்டனை ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்கும் போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்குன்றதில்ல என்ன போங்க போங்க
எங்க ஐயா சொன்னதான் நாங்க செய்வோம். பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணும்னா ஒரே வழிதான் இருக்கு. நாட்டாமே ஊருக்கு வளரி நாட்டாமே இருக்கலாம். எனக்கு நீ எதிரி தாயா? பல பேருக்கு புத்தி சொல்றிய, ஒன்றை புத்தி எங்கேயா போச்சு? என்ற பொண்ட கொண்டாந்து உன்ற வீட்டுல வச்சிருக்கிய, என்ன அர்த்தம்? அனுப்பி என்ன பொண்ட? யார் வீட்டுல யார் பொண்ணு இருக்குது? எதுக்காக இங்க வந்து காட்டு கத்து கத்திட்டு இருக்கா? நீ ரோச நடு சமத்துல அவங்க அப்பனுக்கு பயந்து ஊட்ட விட்டு ஓடி வந்துருச்சுங்க. நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, உள்ற சேர்க்கலன்னா உசுர விட்டுருவேன்னாளுங்க. ஊரை விட்டு புள்ளான்னு நினைக்காம உறவுக்காரங்க புள்ளதானேன்னு நினைச்சு தங்க வச்சுட்டானுங்க. நான் செஞ்சது தப்புதானுங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்ற பிள்ளைய வழி அனுப்பியா? இல்லைன்னா சந்தி சிரிக்க வச்சிருவேன். உனக்கு எனக்கு உறவை வேண்டாம் தானையா? அத்துக்கிட்டு ஒத்தால நிக்கிறேன். நான் ஊருக்குள்ள வந்த பிறகு உறவா வேண்டிருக்கு உறவு என்ற பொண்ணை படாத பாடுபட்டு 15 வருஷமா வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். அண்ணன் தம்பிகளா சேர்ந்து நாடகம் ஆடுங்க நாடகம். ஊரா விட்டு பொண்ணுதா ஊருக்கா மாதிரி தொட்டிக்கலாம் பாக்குறியா? ஒரு தம்பி டீச்சரை கொண்டா, இன்னொரு தம்பிக்கு என்ற பொண்ணு ஏற்பாடு பண்ணா பாக்குறியா? பிள்ளை எவனி அனுப்பியா? என்ன அனுப்பிடாதீங்க மாமா, எனக்கு பயமா இருக்கு. எந்திரி, நீ வைத்திய காட்டுமா? உளறனு பெத்தவனுக்கு அப்புறம் தான் மத்தவன். அவன் பேசுறது நியாயம் இருக்குது. முதல்ல நீ போ. ஓ, நான் போயிடணும். இடையில மறுச்சு பேசிட்டு கூடாதாமா. போ. மரிய மாடு மாறி வளர்ந்துருக்க, தோளுக்கு மேல வளர்ந்த பொண்ணு தொட்டு கை நீட்டி அடிக்கிறிய, அறிவு இருக்கா உனக்கு? ஏமணி, உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய கட்டி வைக்கிறான்னு சொல்றிய, அப்ப உனக்கு பிடிச்ச மாப்பிள்ள யாரு? இறக்கடி கைய, கைய நீட்டின கைய வெட்டி போடுவேன். என்ற பிள்ளைக்கு எப்படி கண்ணால பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஒன்றை பஞ்சாயத்தை உன்னோட வச்சுக்க. யார அவன் முட்டை போய் மாதிரி பேசிட்டு இருக்கான்? இப்ப இந்த பிள்ளை யார கை நீட்டி காட்டிருச்சு? கட்டி போன மொடப்பை தானே கட்டிருக்கு. அதை நிறுத்தி அவன் முறைய புள்ள சொல்லிட்டா போதுமா? அப்ப நான் ஒப்புக்கணும். ஏன்டாப்பா ஒப்புக்க மாட்டேன்? ஏன் அத்தை பேத்தி தானே அவ? புள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ. முறப்படி வந்து பொண்ணு கேக்குறேன். கேப்பையா? கேப்ப? நான் கேன பையில இருந்தா கேப்பேன். பாப்பியா? பாப்ப? நான் பரதேசி பையில இருந்தா பாப்பேன். ஒரு பிச்சைக்காரன காட்சியை பொண்ணை கண்ணால பண்ணி வைப்பேன் ஒழிய ஒன்றை தம்பிக்கு நான் கண்ணால பண்ணிக்க மாட்டேன். காதாடி இன்னொரு தடவை பிள்ளைய கை நீட்டி அடிச்ச காணா போயிருவேன். யோ, என்ற பிள்ளைய அடிப்ப, உதப்ப, கொல்லுவேன். அத கேக்க நீ யாரா? உன்ன சொந்தமா இருக்கலாம் பந்தமா இருக்கலாம், ஆனா ஊர் நாட்டாமே மரியாதையில பேசுற உன உண்டு ஆக்கி விடுவாமா? நடக்க போற செல்லாண்டி அம்மன் கோயில் திருவிழா முடிஞ்ச உடனே அடுத்த நல்ல நாள்லே இந்த பிள்ளைக்கும் இந்த பையனுக்கும் கண்ணாரம். இது இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. மாமாவே சொல்லிட்டாங்கல்ல,
இனிமே எனக்கு பயமே கிடையாது. வாங்கப்பா போலாம். ஏனுங்க இப்ப பாத்துட்டு நிக்கிறீங்க? வாங்கப்பா போலாம். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் பொது விதம். இதான் நம்ம வீடு. என்னது பார்த்தா தெரியல, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். பெத்த அப்ப உயிரோட இருக்கும் போது எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்ன அர்த்தம்? என்னென்றால் மாமா வயசுல பெரியவருங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு தானுங்க நல்லது. டார்லிங், அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் பேடு பலம். ஏனுங்க? சரி பிரியப்படுற, நீ மட்டும் போய் வாங்கிக்க. ஸ்டாப், அவனை டச் பண்ணாத, ரெண்டு அடிக்கு அப்படியே கால்ல விடு. மாமா ஆசீர்வாதம். ஐயோ மாமா, இது என் பொண்டாட்டிடா, இது நியாயமாடா அநியாயம் அடுக்குமாடா? மகனே நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க, இப்பெல்லாம் குனிஞ்சா குண்டு வடிக்கதான் பேசினா போச்சு, அதான் குண்டு இருக்கான்னு செக் பண்ண. ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. நீங்க பண்ணல உள்ள தாங்க முடியாமத்தான் நான் ஆங்காங்கு போய் ஒரு அடகு கடையில வேலை பார்த்தேன், அங்க ஒருத்த வாங்கி போட்டதான் இதெல்லாம். இப்போ திருந்துட்டீங்களான்னு பாக்கத்தான் வந்தேன். நீ இல்லாம தான் இந்த தப்பு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்துட்டே இல்ல, இனிமே உன்னை சுத்திதான் வருவேன். இத்தனை வயசுக்கு அப்புறம் தலை நரைச்சதுக்கு அப்புறம் லொல்ல பாரு. ஏங்க நம்ம ரெண்டு பேருக்கு சேர்ந்து பிறந்தானே ஒரு மகன், அவன் எங்கீங்க? இவர்தான் மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா. என்னது இது? ஆங்காங் பாசியில நமக்கு பிறந்த மாமன் இவன் தானு கேட்டங்கோ. மடியசன், இத்தனை நாளா உங்க அம்மா எங்க எங்கன்னு கேட்டீங்களே, இவங்கதான் உன்னை பெத்த தாய். நீ சொல்ல வேணாண்டா, இவங்க பேசிக்கிட்ட பார்த்த உடனே இவங்கதான் என் அம்மான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சன்னு அம்மா. ஊர்ல எல்லாரும் உனக்கு அப்பா யாரு அப்பா யாருன்னு தான் கேட்பாங்க, ஆனா என்ன பார்த்து உனக்கு அம்மா யாரு அம்மா யாருன்னு கேட்க வச்சுட்டா இந்த படுவா. மகனே அப்பாவை திட்டாதடா. மா இவன் ஊர் பொறிக்குமா, இவனுக்கு என்னமா மரியாதை வேண்டியிருக்க? என்ன இருந்தாலும் உன் தாயோட புருஷன் இல்லையா? இப்ப நான் என்ன பேயோட புருஷன் நான் சொன்னேன்? மகனே தாய் சொல்ல தட்டாதப்பா. என் தாய் என்ன டென்னிஸ் பாலாட மட்டை எடுத்து தட்டுறதுக்கு? சும்மா இருங்க, அவன் கூட பேசினா பதிலுக்கு பதில் பேசுவான். தாயே இருந்தாலும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இவனை நான் சாரி, இவரை நான் திட்ட மாட்டேன். கேடி டாடி எங்க அப்பா. என்னங்க நம்ம சென் புள்ள சேஞ்ச் ஆகிட்டாங்க. மம்மி டாடி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வைஃப் கம்மியா பிளஸ்ங்கயா? நல்லா இருங்க. நாட்டாம சொன்னா சொன்னபடி செஞ்சிருவாருங்க. எப்படி உங்க பொண்ண அவர் தம்பிக்கு முடிச்சிருவாருங்க? அதுக்கு முன்னாடி அவனையும் அவன் குடும்பத்தையும் நான் முடிக்கிறேன் பாரு. இப்பதானே ஊருக்குள்ள வந்திருக்கிறோம். எங்க அப்ப நாட்டம், நான் ஒன்னும் கூட்டாளு இல்ல. இதுக்கு என்ன செய்ய போறீங்க? வர்ற செல்லாண்டியம்மன் திருவிழாவில நாட்டாம உசுருக்கு நான் தான் ஏமன். டீச்சரை கொன்னு போட்டு எப்படி பழிய நாட்டாம குடும்பத்து மேல போட்டனும், அதே மாதிரி நாட்டாமைய கொன்னு போட்டு பழிய விளையாட்டு மேல போடணும். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாலும் விஷயம் தெரிஞ்சு அண்ணனை காப்பாத்த பசுபதி ஓடி வருவான்.
அப்ப நம்ம வெளியூர் ஆளுங்களை வச்சு அவனையும் போட்டு நிறுத்துறா. போகுது போதுன்னு பொறுமையா இருந்தாக்கா பொம்பளை பொயில காம்பா நினைச்சுக்கிட்டியாக்கா வாயில போட்டவன கீழே துப்புறதுக்கு. இது வரைக்கும் நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு பேசாம இருந்தனே அது காரணம் என்றா அந்த நாட்டாம உயிர் தாண்டா. அந்த உயிரையே எடுக்கிறேன்றப்போ இனிமே நான் பேசாம இருக்க மாட்டேன்டா. தாய்க்கலவே நீளமா பேசாத மூச்சு வாங்க. உன்னை பெத்து போடும்போது வாங்காத மூச்சா போட. இனிமே ஒரு வார்த்தை பேசுன மூச்சே வாங்காத. அடச்சி உன்னால ஆனதை பாத்துக்கடா. தாய் கலவை நம்ம தோட்டத்தை வீட்டுல அடைச்சு வை. நாட்டாம கதை முடிஞ்ச உடனே திறந்து விட்டுறலாம். சரி அத்தை. உங்க அத்தை காசு வரைக்கும் போயிருக்கு. ஏனுங்க திடீர்னு எப்படிங்க போவாங்க? என்கிட்ட சொல்லாம இங்க போக மாட்டாங்களேப்பா. அப்ப உன் அப்பா பொய் சொல்றான்னு சொல்றிய? அதுல கல்யாண சமயத்துல எப்படி போ? அதுக்குள்ளார வந்துடும். உள்ளார போங்க. இல்லங்கிறன் இல்ல நம்பாம உள்ளே திகிட்டு பாக்குறேன். உள்ளறப்போ டேய் நடக்கிற வீர விளையாட்டை அங்க போனா யாரும் என் கூட பேச மாட்டாங்க. என்ன அவங்க கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு அங்க போகணும்ன்ற? ஆசையா இருக்குதுங்க. ஒரு ஓரமா நின்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க தானே சொன்னீங்க நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு. பின்ன இந்த மாதிரி நாட்டுல என்ன கஷ்டப்படுத்துறீங்க? சரி சரி போயிட்டு வா. அது கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்றது. சரி சரி போயிட்டு வா. தேங்க்யூ. வரே. அடுத்தது அப்புறம் யாரு? அடுத்தது ஐயா இங்க வாப்பா இங்க வா.
அவங்கள ஊர் விட்டு தள்ளிச்சிருக்கல வாங்கனால பதினெட்டு வருஷமா இந்த விளையாட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். Ah!
கதவி. அவசரப்பட்டீங்களா? நான் அவசரப்படலையா? நீதான் அவசரப்பட்டுட்ட. டீச்சரை கொண்டதுல இருந்து எல்லா தப்பையும் பண்ணது என்ற மாமே. தண்டனை அனுபவிக்கிறது ஒன்ற தம்பி. நீதான் ஏன் அவசரப்பட்டு தப்பான தீர்ப்பை சொல்லிட்ட? நீங்க தான் அவசரப்பட்டுட்டீங்க. நாட்டாம பரம்பரையில தவறான தீர்ப்பை சொல்லிட்டாங்கிற பேர் வந்துடக்கூடாதுதான் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த சந்தர்ப்பத்துல நீங்க சொன்ன தீர்ப்பு சரிதான்? அத்தை சொன்னதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அண்ணே, அண்ணே, ராசா, அண்ணே, ஐயா, ஐயா, நீ நீதி விளங்கல. தப்பு இல்லையா? நான் தாங்க தப்பா சொல்லிட்டேன். நான் தாங்க தெரியாம சொல்லிட்டேன். ஐயா, 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 தப்பான நீதியை சொல்லிட்டேமே உயிரை விட்டுட்டியா? ஏ ராசா, என் நீதிமானே, நான் உன்னை கொண்டுட்டேனேடா, கொண்டுட்டேனே. என் தங்கமே, நாட்டாம புறப்பட்டாருங்க. ஐயா, பஞ்சாயத்து நேரமாச்சு, புறப்படலாங்களா? வரணி. மாத நாடு மழை